வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே. பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்நாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேதஸா தேசபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு என்கிற சுவாமி தேசிகனுடைய பாசுரத்திலே தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்ற நான்கு வரிகளுக்கான அனுபவத்தை கடந்த ஏழு உபன்யாசங்களாக பார்த்து கொண்டு வந்தோம். இன்று அந்த பாசுரத்தினுடைய கடைசி உபன்யாசம். அதிலே ஐந்தாவது வரியானது புண்ணியத்தின் புகழிதென்ன புகழும் வெறுப்பு அப்படின்ற வரி. அதற்கான அனுபவம் இப்போது. புண்ணியத்தின் புகழ் இது என்ன புகழும்படியான மலை. புகழ் அப்படின்னா இருப்பிடம், வாசஸ்தலம், வாசஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். லோகத்திலே இருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் கூட இந்த மலையில தான் நித்தியவாசம் பண்றதோ அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான ஒரு மலை. பொதுவா மனுஷான்னு எடுத்துட்டா பாவமும் பண்ணுவோம் புண்ணியமும் பண்ணுவோம். ஆனால் ஒருத்தர் புண்ணியங்களே நிறைய பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் என்ன சொல்றது வழக்கம்? புண்ணிய புருஷர், புண்ணியாத்மான்னு சொல்றது வழக்கம். இன்னும் நிறைய புண்ணியங்கள் பண்ணினாரானா அவர் என்ன சொல்லுவோம்? புண்ணியமே அவரிடத்துலதான் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் நல்ல குணங்களோட இருக்கார் அப்படின்னா அந்த சுவாமி நல்ல குணவான் அப்படின்னு கொண்டாடுறது வழக்கம். ஆனா பெருமாளை சொல்றச்ச என்ன சொல்றோம்? எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அவனிடத்திலே ஒரு கெட்ட குணங்கள், ஒரு ஹேய குணங்கள் கூட கிடையாது. எல்லாமே அவனிடத்துல இருக்கிறது அத்தனையுமே கல்யாண குணங்கள், மங்களமான குணங்கள், உத்தமமான குணங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னும் வசத்தியா சொல்லணும் அப்படின்னா, வாஸ்தவத்துல அந்த குணங்கள் எல்லாம் இருப்பதனால இவனுக்கு பெருமை கிடையாது. இவனிடத்திலே போய் சரணாகதி பண்ணி இவனிடத்திலே குடிகொண்டிருப்பதனால அந்த குணங்களுக்கெல்லாம் இவனுடைய சம்பந்தத்தினாலே ஏற்றம் அதிகம். அப்படி லோகத்திலே புண்ணியஸ்தேத்திரம், புண்ணியஸ்தலம் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்றோம். ஆனா அதெல்லாம் ஏதோ ஒரு அம்சத்தினாலே தன்னிடத்திலே புண்ணியத்தை கொண்ட க்ஷேத்திரமாக, தீர்த்தமாக, ஸ்தலமாக திகழ்கிறது. ஆனா சுவாமி தேசிகன் எப்படி இந்த மலைய தயாதேவியனுடைய ரூபம் அப்படின்னு வர்ணித்தாரோ, அப்படி புண்ணியமே இந்த மலையா மாறிடுத்தோன்னு கூட ஆச்சரியப்படலாம். அந்த அளவுக்கு புண்ணியமானது இங்க அப்படியே செறிந்து கிடக்கிறது. எப்படி தீர்த்தங்கள் செறிந்து கிடக்கிறதுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி புண்ணியமும் செறிந்து கிடக்கிறது. அகில லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணியத்துக்கும் கூட இது வாசஸ்தானமாக திகழ்கிறது அப்படின்னு சுவாமி கொண்டாடுறார். பொதுவா புண்ணிய க்ஷேத்திரம், புண்ணிய தீர்த்தம், புண்ணிய புருஷால் அப்படின்னு எல்லாம் சொல்றது வழக்கம். ஒரு க்ஷேத்திரம் புண்ணிய க்ஷேத்திரமா இருக்கிறது அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை போய் அங்க தங்கினா நம்முடைய பாபங்கள் போகும். அந்த க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலே அந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்றதனுடைய பலனா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட பிரபாவம் வாய்ந்த க்ஷேத்திரங்களுக்கு புண்ணிய க்ஷேத்திரங்கள், புண்ணிய ஸ்தலங்கள்னு பெயர். எந்த ஒரு தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய் புண்ணியமானது நமக்கு கிடைக்கிறதோ அந்த தீர்த்தங்களுக்கு புண்ணிய தீர்த்தம்னும் பெயர் உண்டு லோகத்திலே. மகான்களாக இருக்கக்கூடியவர்கள், பாகவதோத்தமர்கள் யாரெல்லாம் பாவமே பண்ணாமல் புண்ணியத்தின் நிலைக்களமாக, புண்ணியத்தின் இருப்பிடமாக திகழறாளோ அந்த மகானுபாவர்களுக்கு புண்ணிய புருஷர்கள்னு பெயர். அவள் இடத்திலே போய் அவளை சேவித்தாலோ, அவளை கண்ணால பார்த்தாலோ, அவள் இடத்துல பேசினாலோ, அவ சொல்ல ஏதானும் கேட்டுண்டாலுமே நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட மகாத்மாக்களுக்கு புண்ணிய புருஷர்கள்னு பெயர். சுவாமி தேசிகனும் கூட தசாவதார ஸ்தோத்திரத்திலே சாதிக்கிறச்சே
இச்சா மீன விகார கச்சப மகாபோத்ரின்னு எதிர்ச்சாகரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுச்த ஹேலாஹலின்னு கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின்னு இது பிரத்யகம் ஜல்பந்த புருஷாக புனந்தி புவனம் புண்ணியோக பன்யாபனாக அப்படின்னு சாதித்தார். எம்பெருமானுடைய தசாவதாரங்கள் பத்தையும் சுவாமி பட்டியலிடுறார். இந்த பத்து அவதாரங்களையும் எடுத்த பத்து அவதாரங்களையும் பண்ணின எம்பெருமானே உன்னை சேவிக்கிறேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னுட்டு யார் ஒருத்தர் நாள்தோறும் இந்த ஸ்தோத்திரத்தை எம்பெருமானுடைய நாமத்தை ஜபிக்கிறார்களோ அவெல்லாம் புண்ணியம் விற்கும் கடைகள் போன்றவர்கள். நமக்கு வேணுன்ற வஸ்துவை கடத்தெருவுக்கு போய் கடையில வாங்கிக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி இந்த மகான்களிடத்திலே போனால் புண்ணியத்தை நாம வாங்கிக் கொள்ளலாம் இவர்களிடத்துல இருந்து. அப்பேற்பட்ட மகான்கள் இவாளுடைய திருவடி சம்பந்தத்தினாலே இவாளுடைய ஸ்ரீபாதம் படுவதனாலே இந்த லோகமானது புனிதமாகுகின்றது. இவா தாங்கள் தங்களுடைய திருவடியை கொண்டு இந்த லோகத்தை புனிதமாக்குகின்றார்கள், பரிசுத்தமாக்குகின்றார்கள், பாவனமாக்குகின்றார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இப்பேற்பட்ட மகான்களை சேவித்தாலே அவர்களிடத்திலே போய் பேசினாலே அவளுடைய சம்பாஷணத்தை கேட்டாலே கூட நமக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். அப்பேற்பட்டவர்கள் புண்ணிய புருஷர்கள். இப்படி புண்ணிய க்ஷேத்திரம், புண்ணிய தீர்த்தம், புண்ணிய புருஷால் இவாளுடைய சம்பந்தம் எல்லாம் நாம் எல்லாம் ஒரு ஒருத்தரும் ஏற்படுத்திக் கொள்ள வேணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாபங்கள்லாம் பண்றோம், அந்த பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தமாக அமையும் என்பதனாலே ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு யாத்திரை போகணும், புண்ணியக்ஷேத்திரத்துல போய் தங்கணும், புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தமாடணும், புண்ணிய புருஷாலான மகான்களிடத்திலே சம்பாஷணம் பண்ணணும், அவளை சேவிக்கணும் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் நமக்கு விதிக்கிறது. இப்போ இந்த மலையினுடைய கதைக்கு வருவோம். இந்த திருவேங்கட மலை திருவேங்கட க்ஷேத்திரமானது புண்ணிய க்ஷேத்திரமும் கூட, புண்ணிய தீர்த்தங்கள் மொய்த்து கிடக்கின்ற மலையும் கூட, எப்பொழுதும் புண்ணிய புருஷர்களாலே எல்லா காலங்களிலும் விரும்பி வாசம் பண்ணப்படும் மலையும் கூட. குறிப்பிட்ட க்ஷேத்திரம் வெறும் புண்ணிய க்ஷேத்திரமாக மட்டும் இருக்கும். சில இடங்கள்ல க்ஷேத்திரம் மூர்த்தின்னு ஒண்ணும் இருக்காது, வெறும் தீர்த்தம் மட்டும் இருக்கும். அந்த தீர்த்தம் தான் புண்ணிய க்ஷேத்திரம். அந்த இடத்துல அந்த தீர்த்தத்தினாலதான் அந்த பவித்திரம், அந்த பாவனம், அந்த பெருமை இருக்கும் அந்த இடத்துக்கு. சில இடங்கள்ல ஒண்ணுமே இருக்காது, புண்ணிய புருஷால் மாத்திரம் வாசம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இது மூணுமே சேர்ந்து சங்கமிக்கும்படியான வசந்த க்ஷேத்திரம் இது. அதனாலதான் சுவாமி இத புண்ணியத்தின் புகழ், இது என்ன புகழும் வெறுப்பு அப்படின்னு லோகத்தாராலே புகழப்படக்கூடிய மலை அப்படின்னு கொண்டாடினார் சுவாமி தேசிகன். இந்த மலையிலே வாசம் பண்ற மாத்திரத்தினாலே, இந்த மலையினுடைய காற்று நம்ம மேல படுறதுனால, இந்த மலையினுடைய காற்றை நாம சுவாசித்த மாஸ்திரத்தினாலே, இந்த மலையினுடைய ஸ்பர்சம் நம்ம பேர்ல பட்ட மாத்திரத்தினாலே நம்முடைய பாபங்கள்லாம் போறதுன்னுட்டு வெங்கடாச்சல மகாத்மியத்திலே ஆச்சரியமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த மலையானது, இந்த க்ஷேத்திரமானது புண்ணிய க்ஷேத்திரம் தான், அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. மலையிலே எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டுன்னு இத்தனை உபன்யாசங்களாக அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அதனால அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய மலை, மலையில தீர்த்தம் இருக்கா, தீர்த்தங்களுக்கு நடுவுல மலை இருக்கான்னு சொல்லி அதிசயிக்கும்படியான புண்ணிய தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட மலை. எத்தனை புண்ணிய புருஷர்கள், நித்திய சூடிகள்ல எத்தனை பேர் இந்த மலையில தபஸ் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினா பண்ணிட்டு இருக்கா. சனகாதிகளான மகா யோகிகள் எல்லாம் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தாலே, சுப்பிரமணியன் இந்திரன் முதலான தேவதைகள் எல்லாம் கூட தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தா, பெருமாள் நேர்ல வந்து சேவசாதி தப்ப ஸ்தோத்திரம் பண்ணினாலே, அகஸ்தியர் வாமதேவர் முதலான எத்தனையோ தபஸ்விகளான மகர்ஷிகள் எல்லாம் கூட இந்த க்ஷேத்திரத்திலே வந்து தங்கியிருந்து பெருமாளை சேவித்தாலே, புண்ணிய புருஷர்களான ஆழ்வார்கள் எல்லாம் கூட இந்த மலைக்கு மேல கால வச்சு ஏறலைன்னாலும் கூட மலையடிவாரத்திலிருந்து மலையை சேவித்து அனுபவித்து அத்தனை ஆசையோட இந்த மலையை வணங்கினார்களே. திருமலை நம்பிகள், எம்பெருமானார், அனந்தாழ்வான், வேதாந்த தேசிகன் முதலான எத்தனையோ ஆச்சாரியர்கள் இந்த மலையினுடைய சம்பந்தத்தை விரும்பி இந்த க்ஷேத்திரவாசம் கொஞ்ச காலமானும் பண்ணினார்களே. ஆக புண்ணிய புருஷர்களும் கூட ஆசைப்பட்டு தேடி வந்து வாசம் பண்ணக்கூடிய, சேவிக்கக்கூடிய, தங்கக்கூடிய மலையாகவும் இந்த மலை இருக்கிறது. இப்படி புண்ணிய க்ஷேத்திரமாகவும், புண்ணிய தீர்த்தங்களினுடைய இருப்பிடமாகவும், புண்ணிய புருஷர்கள் மொய்த்து கிடப்பதாகவும் இந்த மலை திகழ்வதாலே இது புண்ணியத்தின் புகழ் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பொதுவா புண்ணியஸ்தல யாத்திரை போகணும்னு சொல்றது உண்டு, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போகணும்னு சொல்றது உண்டு.
அதை இன்னொரு பெயராலையும் சொல்றது வழக்கம். என்னன்னா தீர்த்த யாத்திரை போனோம்னு சொல்றது உண்டு. இது எதனாலே சொல்லப்பட்டதுன்னா, ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு ஒண்ணு க்ஷேத்திரத்தினால பிரபாவம் இருக்கலாம், இல்ல அங்க சேவை சாதிக்கிற மூர்த்தி பெருமாளால பிரபாவம் இருக்கலாம், இல்ல அங்க பிரவகிக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தினாலே பிரபாவம் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் புண்ணியக்ஷேத்திரங்கள் தீர்த்தங்களாலே பிரபாவம் உடையதாகத்தான் இருக்கும். இப்ப காசிக்கு போறவாள்லாம் எதுக்கு போறா? எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையிலே தீர்த்தமாடுவதற்கு. அங்க தீர்த்தம் தான் பிரபாவம் வாய்ந்தது. அப்படி தீர்த்த பிரபாவம், க்ஷேத்திர பிரபாவம், மூர்த்தி பிரபாவம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போறது உண்டு. இந்த ஸ்தலத்திலே இந்த க்ஷேத்திரமான திருவேங்கடமும் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லும்படியான பிரபாவத்தை உடைய க்ஷேத்திரம். இங்கே சேவை சாதிப்பவனான ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையானும் கூட பிரபாவம் வாய்ந்த மூர்த்தி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த மலையிலே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் ஸ்ரீவைகுண்டத்து விரஜா தீர்த்தம் அப்படின்னுட்டு பெருமாளே சாதிக்கும்படியான பிரபாவம் நிறைந்த தீர்த்தம். ஆகையினால எப்படி பார்த்தாலும் புண்ணியத்தினுடைய இருப்பிடமாக இந்த மலை திகழ்கிறது. இப்ப தீர்த்த யாத்திரை போனோம்னு சொல்றாலே அதெல்லாம் என்ன தீர்த்தம் அப்படின்னா புண்ணிய தீர்த்தங்கள். அதுல ஸ்நானமாடினவாளுடைய தீர்த்தமாடினவாளுடைய பாபத்தை தான் வாங்கி கொண்டு அவளுக்கு புண்ணியத்தை தரக்கூடிய தீர்த்தங்கள், அதனால புண்ணிய தீர்த்தங்கள்னு அதற்கெல்லாம் பெயர். அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்த ஜலத்தை கொண்டு பண்ணக்கூடிய அனுஷ்டானம், ஜபம், அந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே பண்ணக்கூடிய தானம், அந்த புண்ணிய தீர்த்த கரையிலே பண்ணக்கூடிய தவம், அந்த புண்ணிய தீர்த்த கரையிலே கற்கக்கூடிய கல்வி, இதெல்லாம் கூட மற்ற இடங்கள்ல பண்ணினா என்ன பலனோ அதை காட்டிலும் கோடான கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உத்தமமான கரை அந்த புண்ணிய தீர்த்த கரையே. அந்த புண்ணிய தீர்த்த சம்பந்தத்தினாலே அந்த பிரபாவம் அந்த கரைக்கு ஏற்படுகிறது. நம்முடைய வரலாற்றையும் பார்த்தோம்னா, சனாதன வரலாற்றையும் பார்த்தோம்னா, எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ கிரந்தங்கள் ரிஷிகளாலே புண்ணிய தீர்த்த கரையிலே எழுதப்பட்டன அல்லது உபதேசிக்கப்பட்டன அல்லது போதிக்கப்பட்டன. அப்பேற்பட்ட ஒசந்த பிரபாவத்தை உடையவை புண்ணிய தீர்த்தங்கள். கம்பராமாயணத்திலே ஆச்சரியமா ஒரு பாசுரம், கைகேயி சக்கரவர்த்தி திருமகனான ராமன் ராஜ்யம் பண்ணக்கூடாது, தன்னுடைய குமாரனான பரதன் தான் நாடாள வேணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி தசரத்திடத்துல எப்பயோ வாங்கின வரத்தை சாக்கா கொண்டு ராமரை 14 வருஷம் வனவாசம் பண்றதுக்குன்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுட்டா. அத போய் ராமனிடத்துல தெரிவிக்கிறா. எப்படி தெரிவிக்கிறா அப்படின்னு கம்பர் சொல்றார், ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆல நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங்காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். நான் எப்பயோ தசரதருக்கு பண்ண உபகாரத்தினால அவர் சந்தோஷப்பட்டு எனக்கு வரம் கொடுத்தார், அந்த வரத்தை நான் சமயத்துக்கு பயன்படுத்தி என்னுடைய சூழ்ச்சியினாலே வஞ்ச புத்தியினாலே என்னுடைய புள்ள நாட ஆளனும் நீ காட்டுக்கு போனோம்னுட்டு நான் என்னுடைய வஞ்சத்தை தீர்த்து கொண்டேன், அதனால ராமாணி காட்டுக்கு போன்னு உண்மையை சொல்லலவோ. ராமனிடத்துல போய் என்ன சொன்னா, நீ சக்கரவர்த்தியினுடைய மூத்த புள்ள, பகவதம்சம் லோகத்தை ஆளக்கூடியவன், நீ அப்பேற்பட்ட நீ சாதாரணமா பட்டத்தை ஏத்துக்கலாமா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா புண்ணிய தீர்த்த யாத்திரை போகணும். அது வரைக்கும் பரதன் இங்க நாட்டை ஆண்டு இருக்கட்டும், உன்னோட பிரதிநிதியா நாட்டை ஆண்டு இருக்கட்டும். நீ என்ன பண்றன்னா ரிஷிகள் ஆட்டமா சடைகள்லாம் சடைமுடியெல்லாம் வளர்த்துண்டு ஒசந்த தபஸ் பண்ணிண்டு காட்டுக்கு போய் புண்ணிய துறைகளாடி பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி 7-2 ஆண்டின் வா, 14 வருஷம் கழிச்சு வா என்று இயம்பினன் அரசன், அங்கதான் நிக்கிற கைகேயி அப்படின்னு நான் சொல்லல, தசரதன் சொன்னான், ராஜா சொன்னான் அப்படின்னு அவன் மேல போட்டா பழிய. வஞ்சகம் பண்ணதெல்லாம் இவோ. இது ஒரு புறம் இருக்க, இதுல முக்கியமா நோக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வனவாசம் போறது யாத்திரை போறதுன்றதே பிரதானமா எதுக்குன்னா அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தம் ஆடுறதுக்கு தான் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அந்த புண்ணிய தீர்த்தத்திலே யார தீர்த்தமாட சொல்றா? இவோ பெருமாளையே தீர்த்தமாட சொல்றா. அப்படி பெருமாளே உகந்து விரும்பி தீர்த்தமாடக்கூடியவை இந்த புண்ணிய தீர்த்தங்கள். அதனாலே ஒருத்தன் புண்ணிய தீர்த்தத்துக்கோ இல்ல புண்ணிய ஸ்தலத்துக்கோ யாத்திரை போய் அவனுடைய பாப்பங்களை எல்லாம் கழித்து கொண்டு வருகிறான்னா அதுக்கு பிரதானமான காரணம் இந்த புண்ணிய தீர்த்தங்களுடைய சம்பந்தம் தான். அப்படி 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களாலே சூழப்பட்ட மலைன்னு பார்த்தோம்,
இதுக்கு மேல இந்த மலை புண்ணியத்தின் புகழ் இதென்ன புகழும் வெறுப்புன்னு சுவாமி சொல்றதுக்கு வேற என்ன தாத்பரியம் இருக்க வேணும், இல்ல வேற என்ன குறையறது அம்சம் அப்படின்னு நாம இவ்வளவு யோசிச்சு பார்க்கணும். அடுத்தபடியாக, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. பொன்னுலகு அப்படின்னு இங்க ஸ்ரீவைகுண்டத்தை பரமபதத்தை சொல்றார் சுவாமி. அங்கே கிடைக்கக்கூடிய போகங்களை எல்லாம் கூட இப்போதே இந்த சரீரத்திலேயே இங்கேயே அனுபவிக்கும்படியான ஏற்றத்தை உடைய மலை இது. பொன்னுலகு அப்படின்றது ஸ்ரீவைகுண்டம் எப்பேற்பட்டதாம், பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணமானது எப்படி தகதகதகான்னு அப்படி ஜொலிக்கிறதோ மின்றதோ அந்த மாதிரி ஜாஜ்வல்யமா அப்படி ஒளி விட்டுண்டு சுடர் விட்டுண்டு பிரகாசிச்சுண்டு சுத்த சத்துவமயமான பரமபதமா திகழறது அந்த ஸ்ரீவைகுண்டம். அங்கே கிடைக்கக்கூடிய போகம் அப்படின்றது என்ன? நஸ்வரமான அழியக்கூடிய அல்ப சுகங்கள் கிடையாது, பரிபூர்ண பகவத் அனுபவமாகிற ஆனந்தம். அந்த பரிபூர்ண பிரம்மானுபவமாகிற ஆனந்தத்தை எல்லாம் கூட இந்த மலையே புணர்க்கும். புணர்க்கும் அப்படின்னா உண்டாக்கி தரும், நாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு அனுகிரகம் பண்ணும். அப்பேற்பட்ட ஏற்றம் நிறைந்த மலை ஸ்ரீவைகுண்டத்துக்கு முக்த தசையிலே ஒரு ஜீவன் போய் அனுபவிக்க வேண்டிய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை எல்லாம் கூட இந்த மலையிலேயே ஒருவன் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அப்ப இந்த மலையினுடைய பிரபாவத்தை என்னன்றதை நாம யோசிக்கணும், அனுபவத்தினாலே தெரிந்து கொள்ள வேணும். அப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களா இங்க என்னென்னலாம் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் குறிப்பா சுவாமி புஷ்கரிணி பெருமாள் திருவடிக்கு கீழே பிரவகிக்கக்கூடியதான அந்த தீர்த்தம் இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்ததான விரஜா நதி அப்படின்னு பார்த்தோம். வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய விரஜா நதியினுடைய அனுபவம் இந்த மலையிலேயே வேறு தீர்த்தங்களின் ரூபத்திலே வேறு திருநாமங்களிலே கிடைக்கிறது வாழும் போதே நமக்கு. ஸ்ரீவைகுண்டத்திலே ஐரம் மதியம் அப்படின்னு ஒரு தடாகம் ஒரு சரஸ் உண்டு. அந்த ஐரம் மதியம்னு சொல்லக்கூடிய சரஸ் தான் சுவாமி புஷ்கரணியா மலையில குடிகொண்டிருக்கிறதுன்னு பெருமாளுடைய வாக்கியம். அப்போ அங்க அனுபவிக்கக்கூடிய அந்த தடாகமும் இங்கே உண்டு. வைகுண்டத்திலே கிரீடாசைலம் அப்படின்னு ஒரு பர்வதம் ஒரு மலை உண்டு. அந்த மலையத்தான் இந்த ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆரம்ப காலத்திலே கருடாழ்வானை நியமித்து வராக பெருமாளானவர் கருடாழ்வானே அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் கிரீடாசைலம்னு சொல்லக்கூடிய அந்த மலையை கொண்டாந்து இங்க பிரதிஷ்ட பண்ணுன்னு சொல்லிட்டு கருடாழ்வானத்த திருப்பதி கஷேத்திரத்துல பிரதிஷ்ட பண்ணினாவிட்டு அதற்கு மேல இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் தான் எழுந்தருளியிருந்து பக்தாலை மக்களை எல்லாம் ரட்சிக்கப் போகிறேன் என்ற சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் வேங்கடவராகனாக பூவராகனாக இந்த ஸ்வேதவராக கல்பகாலம் முடியும் வரை தான் இருந்து ரட்சிப்பேன் அப்படின்னுட்டு இன்னைக்கும் நமக்கு எல்லாம் சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் ஸ்ரீனிவாசனே மலைக்கு வந்து சேர்ந்தான். ஆகையினாலே வைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான கிரீடா பர்வதமும் இங்கே உண்டு, அதுதான் திருமலை. வைகுண்டத்திலே ஸ்ரீ பூமி தேவி நீலாதேவி சமேத்தனாக பரவாசுதேவன் எப்பொழுதும் சேவிக்கும்படியாக கிடைக்கிறான் முக்தர்களுக்கு. அதே ஸ்ரீ பூமி நீலா சமேத்தனான பரவாசுதேவன் இங்கே ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் என்கிற நாமத்தோடே நித்தியமும் நம்மை போன்ற பாமர மக்களும் கூட இந்த சரீரத்தோடேயே சேவிக்கும்படியாக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே வைகுண்டநாதனுக்கு நித்தியசூரிகள் எல்லாம் முக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பல்லாண்டு பாடிக்கொண்டு அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னாலும் கூட நித்தியம் மலையில விஸ்வக்சேனர் எழுந்தருள் இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், நித்தியம் திருவாராதனம் பண்றார் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். பிரம்மா வந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்றான்னு சொல்றிருக்கு புராணத்துல, தினமும் பண்றான்னுட்டு. எத்தனையோ நித்தியசூரிகள் பெருமாளை அனுபவிச்சுண்டு மலையில காத்துட்டு இருக்கா பெருமாளுடைய கைங்கரியத்துக்காகன்னு புராணம் சொல்ல போறது, நன்னா அனுபவிக்க போறோம் அதெல்லாம். எத்தனையோ முக்தாத்மாக்கள் பெருமாள் மேல இருக்கிற ஆசையில மலை மேல இருக்கிற ஆசையில ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அங்கிருந்தபடியோ இல்ல உற்சவ காலங்களிலே வந்தோ கூட பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பது போன்ற பெருமாளும் பிராட்டியும் கையை கோர்த்து கொண்டு ஆனந்தமாக உலா வருவதற்கு தகுந்த சோலைகள் உத்தியான வனங்கள்லாம் இந்த மலையிலையும் நிறைய உண்டு. அதிலே பெருமாள் ரமையா ரமமானனாக பிராட்டியினுடைய கையை கோர்த்து கொண்டு ஆனந்தமா உலா வந்து கொண்டிருக்கிறான். இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே இந்த சரீரத்தோடையே நமக்கெல்லாம் அனுபவிக்கும்படியாக கிடைக்கிறது.
அங்கே தடைபடாமலே கிடைக்கக்கூடிய பிரம்மானுபவமானது இந்த மலையில வாசம் பண்ணிட்டு இருந்தோம்னா நித்தியம் நமக்கு கிடைக்கிறது. தீர்த்த ரூபமா பெருமாளை சேவிக்கலாம், பர்வத ரூபமா பெருமாளை சேவிக்கலாம், வராக பெருமாளை சாட்சாத்தா சேவிக்கலாம், விமானத்திலே பெருமாளை சேவிக்கலாம், தினமும் பெருமாள் சாயங்காலம் புறப்பாடு கண்டருள்றார் அவரை சேவிக்கலாம், பிரயத்தனப்பட்டு கொஞ்சம் காத்துட்டு இருந்தோம்னா உள்ள போய் மூலவரையே சேவிக்கலாம். அப்படி பிரம்மானுபவத்துக்கு பகவானுடைய அனுபவத்துக்கு ஒரு குறைவும் இல்லாத மலை. 365 நாளும் பெருமாள் வெளியில எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் நமக்கு. ஆகையினாலே தடையில்லாத பகவத் அனுபவ ஆனந்த சுகமும் அங்கே கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் மேல திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானம் இருக்க பாருங்கோ, அந்த விமானத்துக்கு பிரசித்தமா என்ன திருநாமம், வேறு எந்த க்ஷேத்திரத்திலும் இல்லாதபடிக்கு ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு அந்த விமானத்தினுடைய திருநாமம். அந்த ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே யாரெல்லாம் போய் அது கீழே நின்று இருக்கிற பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை தரக்கூடிய விமானம் ஆனபடியினாலே அதுக்கு ஆனந்த நிலைய விமானம்னு பெயர் அப்படின்னு புராணமே சொல்றது. அந்த விமானத்துக்கு கீழே தான் எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான். அது எப்பேற்பட்ட விமானம் தெரியுமா? விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்ருதம் அனாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத் அப்படின்னு வாமன புராணம் கொண்டாடுறது. இந்த ஆனந்த நிலைய விமானம் இருக்கிறதே அது சர்வ பாபக்னம், தர்சனம் பண்ணின மாத்திரத்தினாலே, கண்ணால பார்த்த மாத்திரத்தினாலே நம்முடைய பாபங்களை எல்லாம் கொளுத்தக்கூடிய சக்தி உடையது. சர்வ பாப அக்னம், சேவிக்கிறவனுடைய பாப்பத்தை அப்படியே கொளுத்திடும், இல்லாமல் பண்ணிடும், தகிச்சிடும். சர்வலோகேஷு விசுருத்தம், எல்லா லோகங்களிலும் பிரசித்தமான பெருமையை உடையது, லோக பிரசித்தமானது, ஜெகத் பிரசித்தமான விமானம் அது. சாதாரணமா மனுஷனுடைய கையால நிர்மாணம் பண்ணப்பட்ட கட்டடம் கிடையாது அது. அப்ராக்ருத்தம், பெருமாள் எப்படி அப்ராக்ருத்தமோ, ஸ்ரீவைகுண்டம் எப்படி அப்ராக்ருத்தமோ, அந்த மாதிரி மேன்மேடு மெட்டீரியலால பண்ணப்பட்ட வஸ்து கிடையாது அது. ஸ்ரீவைகுண்டம் எப்படி சுத்த சத்துவத்தினாலே பண்ணப்பட்டதோ அந்த மாதிரி சுத்த சத்துவம்ன்ற வசந்த திரவியத்தினாலே பண்ணப்பட்டது, தமசு ரஜசு கலக்காதது. அந்த விமானம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு ஏதோ கட்டடம் போல தெரிந்தாலும் நம்முடைய அஜ்ஞானத்தினாலே நமக்கு இந்த கலையிலே அப்படி கண்கு தெரிகிறதே தவிர, சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து வந்த சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய விமானம் அது. அந்த விமானம் எப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து வந்தது, மனுஷாலான நம்முடைய கண்களை தவிர ரிஷிகள், தேவதைகள், யோகிகள், தபஸ்விகள், நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் இவர்களுடைய கண்களுக்கெல்லாம் இன்னைக்கும் அந்த விமானம் எப்படி காட்சி தர தந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் அந்த ஆனந்த நிலைய விமானத்தினுடைய வர்ணனம் புராணத்துல வரப்போறது. அப்ப பார்ப்போம் தெளிவா. அப்பேற்பட்ட அப்ராக்ருதமான அந்த விமானம் அனாத்யந்தம், அந்த விமானத்துக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, முதலும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலங்காலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய விமானம், நித்திய வஸ்து அது. ஜீவாத்மாக்கள் எப்படி நித்தியமோ, எம்பெருமான் எப்படி நித்தியமோ, ஸ்ரீவைகுண்டம் எப்படி நித்தியமோ, அந்த மாதிரி விமானமும் நித்தியம். இன்னைக்கு உற்பத்தியானது, இன்று அழியும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு க்ஷீண தசை இல்லாத வசந்த விமானம் அது. அது எங்கே இருந்து வந்தது தெரியுமோ எல்லாத்துக்கும் மேல? வைகுண்டாத்து ஆகதம் மகத்து, ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து வந்த விமானம். இந்த மலை எப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து வந்ததோ, இந்த விரஜா நதி, ஐரம் மதியம்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் எப்படி மலைக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து வந்து சேர்ந்ததோ, அந்த மாதிரி இந்த ஆனந்த நிலைய விமானமும் வைகுண்டத்திலே இருந்து வந்தது அப்படின்னு வாமன புராணம் ஆச்சரியமா கொண்டாடுறது. அதனால இங்க இருக்கக்கூடிய விமானம் என்ன, தீர்த்தம் என்ன, மலை என்ன, பெருமாள் என்ன, எல்லோரும் சாட்சாத் வைகுண்டத்திலே இருந்து வந்தவா. மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டம் உத்தமம், சுவாமி புஷ்கரணி தீரே ரமையா சகம் போதத்தேன்னுட்டு அந்த ஸ்ரீனிவாசனும் கூட வைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த மலைக்கு வந்து சேர்ந்தவன் தான். ஆகையினால எல்லாமே வைகுண்டத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களாலே நிரம்பின மலை அப்படின்னா, அந்த வைகுண்டத்தினுடைய அனுபவத்தை இங்கேயே தருவதற்கு என்ன தட்டு? ஒரு தட்டு இல்லை என்றோ. ஆகையினாலே சுவாமி இத வைகுண்டத்திலே கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தங்கள் எல்லாம் கூட இங்கேயே இப்பொழுதே தரும்படியான மலை அப்படின்னு கொண்டாடுறார். விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்ருதம் அனாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத். அடுத்தபடியா, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு.
விண்ணவர் அப்படின்னா சாமான்யமான அர்த்தம் தேவர்கள் அப்படின்னுட்டு, விசேஷமா வசந்த அர்த்தம் நித்தியசூரிகள் அப்படின்னுட்டு, மன்னவர் அப்படின்னா பூலோகவாசிகளான நாமெல்லாம், தேவர்களானாலும் சரி நித்தியசூரிகளானாலும் சரி மன்னவரான பூலோகவாசிகளானாலும் நாமானாலும் சரி எல்லோரும் விரும்பி சென்று அடைந்து தொழக்கூடிய மலையாக இந்த மலை திகழ்கிறதுன்னு சுவாமி சாதிக்கிறார். கோவிலுக்கே போகாதவன் கூட அவன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறானோ இல்லையோ, திருப்பதிக்கு போறேன் திருமலைன்னு சொல்லக்கூட தெரியாது, திருவேங்கடம்னு சொல்லக்கூட தெரியாது, அத்தனை பாமரனாக இருப்பான் பாவம். திருப்பதின்னு சொல்லிட்டாலே ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் வந்துடும். எத்தனை விதமான பக்தர்கள் வரத பார்க்க முடியறது. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் அவா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரா, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் அவா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீமா வரா, வேலை பண்றவாள்லாம் அவ ஆபீஸ் மேட்ஸோட சேர்ந்து வரா, உழைக்கும் மக்கள்லாம் சேர்ந்து வரா, வயசானவாள்லாம் டீமா வரா, இத ஒரு யாத்திரை மாதிரி எடுத்துக்கிறாளோ பெருமாளை சேவிக்கணும்னு வராளோ இல்லையோ, இந்த க்ஷேத்திரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையிலே, இந்த க்ஷேத்திரத்து மேல இருக்கக்கூடிய ரம்யமான ஒரு சூழலில விரும்பி இங்க வரணும்ன்ற ஆசையினால மலைக்கு வரவாளே எத்தனையோ பேர் இருக்கா இன்னைக்கும், கண்ணால தினமும் பார்த்துட்டு இருக்கமோ இல்லையோ. அதனாலே இந்த மன்னவர்கள் எல்லாம் விரும்பக்கூடிய மலை, மலையினுடைய மகிமை அவளுக்கு தெரியறதோ தெரியலையோ, பெருமாளினுடைய மகிமை தெரியறதோ தெரியலையோ, அதெல்லாம் அப்புறம், முதல்ல எல்லாராலும் விரும்பப்படக்கூடியதாக இந்த மலை திகழ்கிறது. விண்ணவர்கள் அவள்லாம் அஜ்ஞானம் இல்லாதவர்கள், மகா ஜானிகளானபடியினாலே இந்த மலையினுடைய பிரபாவம் தெரிந்து தங்களுடைய கஷ்டம் தீர வேணும், தங்களுக்கு உசந்த சத்கதி கிடைக்க வேணும், தங்களுக்கு பெருமாளுடைய சேவை கிடைக்க வேணும், தாங்க நல்ல கதிக்கு போக வேணும்ன்ற எண்ணத்தோட ஞானத்தினாலே இந்த மலையை ஆசிரியிக்கிறார்கள். இந்த மலைக்கு இறங்கி வந்து, மேலே இருந்து இறங்கி வந்து இந்த மலையையும் பெருமாளையும் அனுபவிக்கிறார்கள். அப்படி தெரிஞ்சுண்டு போய் அனுபவித்தாலும் சரி, தெரியாம ஒரு ஆசையினால போகணும்னு போனாலும் சரி, எப்படி போனாலும் மலையானது அதன் காரியத்தை அது பண்ணிட்டுதான் இருக்கும். நெருப்பு சுடும் அப்படின்னு தெரிஞ்சு கையை வைக்கிறவனுக்கு தான் சுடும், குழந்தையோ இல்ல மூல வளர்ச்சி இல்லாதவாளோ நெருப்பை தொட்டுட்டாலானா அவளுக்கு சுடாதுன்னு உண்டோ, அது அதனுடைய பிரபாவம் அதாவது பண்ணிட்டு தான் இருக்கும், நமக்கு தெரியறதோ தெரியலையோ. அந்த மாதிரி மகிமை தெரிந்து போனாலும் மகிமை தெரியாம போனாலும் மலைக்கு போனா அதனுடைய பலன் கிடைத்தே தீரும். நிறைய பேர் சொல்றாரோ இல்லையோ, மலைக்கு போனேன் போயிட்டு வந்தேன், எனக்கு இது இந்த கஷ்டம் தீர்ந்து போயிடுத்து, எனக்கு வேலை கிடைச்சது, எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, எனக்கு பெருமாள் குழந்தை அனுகிரகம் பண்ணினான், தொழில நான் நல்ல முன்னேற்றம் கண்டேன் அப்படின்னு பாமர மக்களும் கூட எத்தனையோ நன்மைகளை எல்லாம் கூட சொல்றாளோ இல்லையோ மலைக்கு போயிட்டு வந்து. அப்படி வரச்செல்லாம் இவாளுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைப்பதனாலேதான் எல்லோரும் இன்னைக்கும் விரும்பி வரா மலைக்கு. முந்தானால் வந்தவாளை காட்டிலும் நேத்து அதிகமா வந்துருக்கா, நேத்து காட்டிலும் இன்னைக்கு அதிகம், இன்னைக்கு காட்டிலும் நாளைக்கு அதிகம், காலங்காலமா மலைக்கு வரக்கூடிய கூட்டமானது அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறதே தவிர குறைவதில்லை. அப்படி எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய மலையாக இருக்கிறது. இது பூலோகவாசிகளாலே விரும்பப்படுவதுன்றதுக்கு சரி, ஸ்ரீ வைஷ்ணவா பிரபன்னா பாகவதா எல்லோரும் இந்த மலையினுடைய பிரபாவத்தை தெரிந்தவர்கள், தீர்த்தங்களுடைய பிரபாவத்தை தெரிந்தவர்கள், பெருமாளுடைய பிரபாவத்தை தெரிந்தவர்கள், திருவேங்கடமுடையானிடத்திலே விசேஷமான பிரதிபக்தி உடையவர்கள், அதனால பெருமாளை சேவிக்கணும் அனுபவிக்கணும்னுட்டு அவ தெரிஞ்சுண்டு போய் அனுபவிக்கிறார், அதனால அவளுக்கும் இது அடையக்கூடிய ஸ்தானமாக, தேடி போய் சேவிக்கக்கூடிய ஸ்தானமாக, விரும்பக்கூடிய மலையாக திகழ்கிறது. மேலே இருந்து வந்த தேவர்கள் எத்தனை பேர் மலையில தபஸ் பண்ணி வரம் வாங்கிண்டா, நித்தியசூரிகள் எத்தனை பேர் மலையிலேயே இன்னைக்கும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. ஆகையினால விண்ணவரும் மன்னவரும் விரும்பக்கூடிய மலையாக திகழ்கிறது. இந்த மண்ணிலே தோன்றியவர்களிலும் கூட மகா புண்ணியாத்மாக்களான எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ ராஜாக்கள் சக்கரவர்த்திகள், எத்தனையோ அவதார புருஷர்கள், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், எத்தனையோ பாகவதோத்தமர்கள், பாமர ஜனங்கள், இப்படி எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய மலையாக இன்றும் திகழ்கிறத பார்க்கிறோம். சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்திலே சாதிக்கிறார், விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய விண்ணவர்கள் கீழே இறங்கி வந்து பெருமாளை சேவிக்கிறா, கீழே இருக்கக்கூடிய மன்னவர்கள் மேலே ஏறி போய் பெருமாளை சேவிக்கிறா, அதனால ரெண்டு பேருக்கும் இது சமானமான இடமாக, பொதுவான இடமாக தெரிகிறது.
அதனால மலையில எல்லோரும் சமந்தான், இவா உசந்தவா அவா தாழ்ந்தவான்ற பேதம் எதுவும் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த சந்தேசத்துல சாதிக்கிறார். அது அழகா ஒரு காவிய, அந்த காவியத்துல ஒரு ஸ்லோகமா சுவாமி வர்ணிக்கிறார். திருவேங்கட மலையில மனுஷியாலும் தேவர்களும் நித்தியசூரிகளும் இவாள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே கூட்டமா நின்று பெருமாளை சேவிக்கிற காட்சியை சுவாமி வர்ணிக்கிறார். இன்னைக்கும் தேவதைகள் ரிஷிகள் நித்தியசூரிகள் எல்லாம் பெருமாளை நாம சேவிக்கிறா போல சேவிச்சுட்டுதான் இருப்பா. நம்முடைய கண்களுக்கு, இந்த ஊனக்கண்களுக்கு தெரிவதில்லை, அவ்வளவுதான். அம்ச சந்தேசத்திலே 22வது ஸ்லோகத்திலே சுவாமி சாதிக்கிறார். தத்ராருடைர் மகதி மனுஜைஹி ஸ்வர்கி விஷாவதீர்ணைஹி சத்வோன்மேஷாத்யபகதமிதஸ்தாரதம்யாதிபேதைஹி சாதாரண்யாத் பல பரிணதே சங்கேஷோபத்யமானாம் சக்தியா காமம் மதுவிதயினஸ்துவம் ச குர்யா சபர்யாம் அப்படின்ற ஸ்லோகத்தினாலே விண்ணவரும் மன்னவரும் சேர்ந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய அந்த காட்சியை சுவாமி வர்ணிக்கிறார். சுவாமி சாட்சாத் திருவேங்கட முருகனுடைய அவதாரம், நித்தியசூரி, அதனால சுவாமி கண்ணுக்கு எல்லாம் தெரிகிறது, அதனால சுவாமி அதை வர்ணிக்கிறார். இந்த திருவேங்கடமலை மிகுந்த பெருமையை உடையது. பூமியில் இருக்கக்கூடிய மனுஷா எல்லாம் கீழிருந்து ஏறி அந்த மலைக்கு வந்து சேர்றா. மேலே ஸ்வர்கத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் கூட கீழே இறங்கி திருமலைக்கு வந்து சேர்றா. திருமலைக்கு வந்து சேர்ந்ததும், திருமலையிலே அவளுடைய கால் பட்டதும், அவளுக்கு சுவாபாவிகமா இயற்கையிலேயே இருக்கக்கூடியதான ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் நீங்கி அந்த மலையில இருக்கிற வரைக்கும் அவளுக்கு உசந்ததான சத்வகுணம் தலையெடுக்கிறது. அதனால நீ உசத்தி நான் மட்டும், நான் உசத்தி நீ மட்டும், அவளுக்குள்ள அந்த தாரதமியம் அந்த பேதம் கிடையாது, அந்த அகங்காரமானது அங்க தலையெடுக்கிறது இல்லை, எல்லோரும் ஒண்ணுன்ற அந்த பக்தி பாவம் தான் ஏற்படுறது அவளுக்கு. அவளுக்குள்ள உசந்தவா தாழ்ந்தவா அப்படின்ற வேற்றுமை உணர்ச்சிகள்லாம் இல்லாம போயிடுறது. அதனால எல்லோரும் ஒற்றுமையா பெருமாளை சேவிக்கிறபடினாலே அவாவா என்ன பலன் வேணும்ன்றதுக்காக பெருமாளை சேவிக்க வந்தாலோ அந்த பலன்களை எல்லாம் எல்லோரும் சமமாக வாங்கிக்கிறா பெருமாளிடத்திலிருந்து. தேவதைகளும் மனுஷாலும் கூட்டம் கூட்டமானு திருவேங்கடமுடியான சேவிக்கிறா. அதனால அங்க போறவா எல்லோருக்கும் ரஜோகுணம் தமோகுணம் நீங்கி சத்வகுணம் தலையெடுக்கும். பரிபூர்ணமா பெருமாளை ஆராதனம் பண்ண முடியலையேன்ற கவலை மலையில வேண்டாம் உனக்கு. உன் சக்திக்கு எப்படி பெருமாளை சேவிக்க முடியுமோ, பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அத்தை பண்ணினா போறோம், அப்படி சேவித்தா போறோம். உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேவி பெருமாளே. எல்லோரும் பொதுவா வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், அத்தனை தூரம் ஆசைப்பட்டு மலைக்கு போனோம்ன்ற ஆசையோட போறோம், ஆனா ஒரு க்ஷணம் தான் சுவாமி நிக்க விடுறா, இழுத்து போட்டு விடுறா அப்படின்ற வருத்தம். நிறைய பேர் இதனால ரொம்ப வருஷங்கள் மலைக்கு போகாம கூட இருப்பா, பெருமாளை சேவிக்காம கூட இருப்பா. இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சுவாமி சாதிக்கிறார். மற்ற இடங்களை போல அப்படியே நின்று ஆற அமர பெருமாளை கண்களால் ஆற பருகி விழுங்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பெருமாளை அனுபவித்தாத்தான் ஆச்சுன்னு நினைச்சுக்காத. பெருமாளை ஒரு க்ஷணம் கண்ணால பார்த்தாலும் கூட போறோம், வெறுமை அஞ்சலி பண்ணினா கூட போறோம். ஒரு க்ஷணம் அவன் முன்னால நின்று நீ அவனை பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, அவனுடைய கட்டாட்சம் உன் மேல பட்டாலும் கூட போறோம், உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னுட்டு சுவாமி ஆச்சரியமா சாதிக்கிறார். இத சுவாமி சாதிக்கிறார், அவருடைய கண்களுக்கு தேவதைகள் எல்லாம் மனுஷாலோட சேர்ந்து சமானமா பெருமாளை சேவிக்கிறது தெரிஞ்சிருக்கு, அதனால சுவாமி கொண்டாடுறார். நம்முடைய அனுபவம் எப்படி, நம்ம புத்திக்கு எப்படி அது எட்டுறதுன்னு பார்த்தா, மலைக்கு பெருமாளை சேவிக்க வரவாள்ல பல விதங்கள் உண்டு, பல ரகங்கள் உண்டு. ஆனா எல்லோருமே அங்க போறச்ச பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் மனசுல வர்றதே தவிர, நீ உசத்தி நான் தாழ்த்தி நான் உசத்தி நீ மட்டம் அப்படின்ற எண்ணம் வரதில்லை யாருக்கும். குறிப்பா பெருமாள் சன்னதியை நெருங்க 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 இவா மேலப்படுறா அவ மேலப்படுறா இடிச்சுட்டா கடிச்சுட்டான்ற எந்த விதமான ஒரு சஞ்சலங்களும் இல்லாமல், கூட்டமானது அப்படி இப்படி நெருக்கி தள்ளினாலும் கூட பெருமாளை சேவிக்கிறது மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அப்படின்னுட்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவன் எப்படி பகவத் அனுபவத்தையே தன்னுடைய ஏக சிந்தையா ஏகாக்கிர சிந்தையா ஒரே எண்ணத்தோட இருப்பானோ, அந்த மாதிரி திருவேங்கடமுடையானை நன்னா சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் தலையெடுக்கும் எல்லோருக்கும். அப்போ எந்த விதமான ஒரு சிரமங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இந்த வேற்றுமை உணர்ச்சிகள் பேதங்கள் தாரதமியங்கள்லாம் இல்லாம போயிடுறதோ இல்லையோ. அதே மாதிரி நாம் எல்லாம் பொதுவா பெருமாள் அனுபவிக்கிறோம் அப்படின்னா வெறும அமைதியா பெருமாள் நின்று சேவிக்கிறது வழக்கம்.
மனசுக்குள்ள ஸ்தோத்திரமோ பாசுரமோ அவ வாளுக்கு தெரிஞ்சது சொல்லிக்கலாம் அது உள்ள. ஆனா வாயை விட்டு உறக்க எதுவும் சொல்லிலாம் நம்ம சேவிக்கிறது இல்லை பெரும்பாலும். அந்த பழக்கத்தோடே நாம மலைக்கு போனாலும் கூட பெருமாள் சன்னதியை நெருங்க நெருங்க கருடனை நெருங்கி பெருமாள் கண்ணில் பட்டவுடனே அங்க பக்தாள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறா பாருங்க. அந்த உறக்க கோவிந்த நாமத்தை அவ சப்திக்கிற போது நம்மையும் மறந்து நாமளும் அவளோட சேர்ந்து கண்கள்ல ஜலம் வந்து தொண்டை அடைக்க கோவிந்தா கோவிந்தான்னு நாமளும் சேர்ந்த அவளோட சேர்ந்து பெருமாளை கூப்பிடுறோம் பாருங்கோ. அந்த ஒரு அப்பழு கற்ற கல்லங்கபடம் இல்லாத பாமரத்தனமான ஒரு பக்தி அது தானா வந்துடுறது அங்க போனாலே. எனக்கு தயாசதகம் நன்னா 8 ரூபா தெரியும் சுவாமி, நான் வசந்த சம்ஸ்கிருதத்துல சுவாமி தேசிகன் பண்ண தயாசதகத்தை சொல்லிதான் சேவிப்பேன். ஆழ்வார்கள் அருள் செய்த பாசுரங்கள்லாம் அத்துப்படி எனக்கு அத்தை சொல்லிதான் சேவிப்பேன், வேத மந்திரங்களை கொண்டுதான் சேவிப்பேன் இல்லாம, இவர் சொல்லி நான் என்ன கோவிந்தான்னு திரும்ப சொல்றது என்ற ஒரு அகங்காரம் இல்லாம, யார் கோவிந்தான்னு சொன்னாலும் நம்மளையும் அறியாம நம்ம வாய் கோவிந்தான்னு சொல்றது பாருங்க. அப்போ எந்த விதமான ஒசத்தி தாழ்த்தின்ற வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் போங்கோ அப்படின்ற பாவம் ஏற்பட்டு போறது நமக்கு. அதே மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்காக எத்தனை மணி நேரம் நாம காத்துட்டு இருந்தாலும் கூட ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லைன்ல விடுறாளான்னா எல்லாரும் ஒண்ணுதான். அந்த கால் கடுக்க நின்று சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் அழுத்துப்பா. இந்த மலைக்கு போனாலே அது ஒண்ணுதான் சுவாமி கஷ்டம், அத்தனை மணி நேரம் நிக்க வேண்டியிருக்கு, சமப்பட வேண்டியிருக்கு. உடம்புல சக்தி இல்லாதவா, வயசானவா, நடக்க முடியாதவா, பலகீனமா இருக்கிறவா, குழந்தைகள் இவாள்லாம் அந்த வார்த்தையை சொன்னா பரவாயில்ல, ஒண்ணும் தப்பில்ல. ஆரோக்கியமா இருக்கிறவா, நன்னா நடக்க முடியும், எத்தனை மணி நேரம் வேணாலும் லைன்ல காத்துட்டு இருக்க முடியும்னு சொல்றவா, அந்த மாதிரி இத்தனை நாள் சொல்லி இருந்தாலும் கூட இனிமேல் சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்மாழ்வார் சாதிக்கிறார், சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொல் வீடு தரும் தடங்குன்றமே அப்படின்னு சாதிக்கிறார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு தேவையான தீர்த்தம் என்ன, புஷ்பம் என்ன, தூபம் என்ன, இது எல்லாத்தையும் சுமந்துண்டு வானவர் வானவர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம், தேவர்கள் என்ன, தேவர்களினுடைய தலைவனான இந்திரன் என்ன, இவாள்லாம் கூட பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் கையில சுமந்துண்டு கால் கடுக்க ரொம்ப நேரம் காத்துன்றிருந்து பெருமாளை சேவிக்கிறாளாம். பெருமாள் திருவாராதனம் பண்றமோ இல்லையோ, அதுக்கு என்ன பலன் உண்டோ, கோவில்ல பெருமாளை போய் சேவித்தால் என்ன பலன் உண்டோ, கோவில்ல பெருமாளுக்கு எதையானும் உபகாரம் சமர்ப்பித்தா என்ன பலன் உண்டோ, கோவில்ல பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணினா என்ன பலன் உண்டோ, அதே பலன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு தேவையான உபகாரங்களை கையில சுமந்துட்டு இருக்கிறதுக்கும் உண்டு. பெருமாளை சேவிக்கிறதுக்கு எத்தனை நாளை கால் கடுக்க காத்துட்டு இருக்குமோ அத்தனை நாளை பெருமாளை அர்ச்சித்த பலன், பெருமாளை சேவித்த பலன் உண்டு. அதனால பெருமாளை சேவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நிக்க விடுறா, நிக்க வேண்டியிருக்கிறது, காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னா, மலையிலே அத்தனை நேரம் வாசம் கிடைத்தது, பெருமாளுடைய சன்னதியிலே அத்தனை நேரம் கால் கடுக்க நின்று இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு கொண்டாடணும். அது பெருமாளை சேவிக்கிறது அர்ச்சிக்கிறது உபகாரம் சமர்ப்பிக்கிறது எல்லாம் எப்படி ஏற்றமோ அதே மாதிரி இந்த காத்துட்டு இருக்கிறதுன்றதும் ஒரு விதமான பகவத் ஆராதனம் தான். ஒரு சின்ன உதாரணம், திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவன் சன்னதியிலே தைய மாமாசை பெருமாளுடைய அவதார உற்சவம்ன்றதுனால ரொம்ப விசேஷமா இருக்கும், என்னைக்கும் கூட்டம் அதிகமா இருக்கும். பிரசித்த உபன்யாசகரான முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி பெருமாளை சேவிக்கணும்னு எழுந்தருளினாராம். கையிலே தட்டில உபகாரங்கள்லாம் வச்சுண்டு மனசுக்குள்ள பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு சுவாமி வரிசையில காத்துட்டு இருக்கார். சுவாமி யாரும் கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு அர்ச்சகரோ இல்ல கோயில்ல கைங்கரியம் பண்ற சுவாமியோ அவரை பார்த்து விடுறா. பார்த்துட்டோ இப்பேற்பட்ட சுவாமி எதுக்காக பொதுமக்களோட சேர்ந்து வரிசையில காத்துட்டு இருக்கணும், நேரம் வாங்கோ அரிசிட்டு போய் சேவை பண்ணி வைக்கிறேன்னு பிரார்த்திக்கிறா சுவாமி இடத்துல போய். சுவாமி சொல்றார், சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு வானவர் வானவர் கோனடும் காத்துட்டு இருக்கிற பட்சத்துல நம்மெல்லாம் சாதாரண மனுஷா, பெருமாளை சேவிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒரு ஆராதனம் தான், ஒரு ஆனந்தம் தான். பெருமாளினுடைய உபகார வஸ்துக்களை சுமந்து கொண்டிருப்பதும் கூட ஒரு கைங்கரியம் தான். அதனால நான் இப்படித்தான் எனக்கு பிராப்தம், இப்படிதான் சேவிப்பேன் மன்னிச்சுடுங்கோன்னாராம் சுவாமி. அப்படியா சுவாமி எத்தனை மணி நேரம் காத்துட்டு இருந்தார் அப்படின்னா, அவரே சாதித்தார், ஒரு 6 மணி நேரம் பெருமாளை காத்துட்டு இருந்து சேவிக்கும்படியாக அமைந்தது அப்படின்னு. அப்பேற்பட்ட மகாத்மாக்களே அத்தனை நேரம் காத்துட்டு இருக்க முடிகிற போது
நமக்கு சரீரத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்ல, உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்ற பட்சத்துல காத்துன்றிருந்து சேவிக்கிறதுன்றதும் ஒரு பகவத் அனுபவம் தான், பகவத் ஆராதனம் தான் அது. ஆகையினாலே மலையில எல்லோரும் சமந்தான், இவன் வசத்தி அவன் மட்டும்ன்றது கிடையாது, அதுதான் சுவாமி சாதிக்கிறார். வேங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார். வேங்கட மலைன்னு சொல்லக்கூடிய பெயரை உடைய, வேங்கடமலை என்கிற பெயரிலே பிரகாசிக்கக்கூடிய வேத வெறுப்பு, வேதத்திலே கொண்டாடப்பட்ட மலை அல்லது வேதமாகிற மலை அப்படின்னு கொண்டாடுறார். இதுல ரெண்டு விஷயங்கள், வேங்கட வெறுப்பு வேத வெறுப்புன்னு ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயங்களையும் பறக்க அனுபவிக்க வேணும். ஏற்கனவே முதல் உபன்யாசத்திலே இதை பத்தி சங்கிரகமா அனுபவித்தோம், அதனால மறுபடியும் சில அம்சங்களை மாத்திரம் சங்கிரகமா அனுபவிக்கலாம். வேங்கட வெறுப்பு, வேங்கடம்னு சொல்லக்கூடிய வேங்கடம் என்கிற பெயரை உடைய மலை. வேங்கடம்னு மலைக்கு எதுக்கு பெயர் அப்படின்னா காரண பெயர் அது. வேம் அப்படின்னா அமிர்தம்னு ஒரு அர்த்தம், கடம் அப்படின்னா ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். அமிர்தம்னு சொல்லக்கூடியது இங்கே மோட்சத்தை குறிக்கிறது. அமிர்தத்தை சாட்டவன் என்னைக்கும் சாகவே மாட்டவனோ இல்லையோ, அதனால அதுக்கு அமிர்தம்னு பெயர். இங்கே அமிர்தம்னு மோட்சத்தை சொல்லித்து, ஏன்னா மோட்சத்துக்கு போனவனுடைய ஆத்மஸ்வரூபமானது ஒரு நாளும் அழிவதில்லை, பெருமாளை போல நித்திய ஆனந்த ஸ்வரூபனாக அவன் திகழ்கிறான். அதனால அமிர்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை இந்த மலையானது இதை சேவிக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்றது. கடம் அப்படின்னா ஐஸ்வர்யம், இந்த லோகத்திலே வாழ்வதற்கு தேவையான ஐகமான பலன்கள், செல்வம் என்ன, கல்வி என்ன, நல்ல வாழ்க்கை என்ன, இதையெல்லாம் கூட அனுகிரகம் பண்றது. இப்படி அமிர்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்றபடியினாலே வேம் என்கிற அமிர்தத்தையும் கடம் என்கிற ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்ற மடியினாலே இந்த மலைக்கு வேங்கடமலை, வேங்கடகிரி, வேங்கடாச்சலம், வேங்கட சைலம், வேங்கடகிரி, வேங்கட வெறுப்பு அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறார் சுவாமி. அம்ருதஸ்யேந்திராயாஸ்ரயதோ விஸ்தாரகாரகா ஜீவானாம் பாரதே வருஷே ததோயம் குணநாமகா. அமிர்தம் ஐஸ்வர்யம் ரெண்டுமே இந்த மலையை கொடுக்கும், அப்படி வசந்த மலை இது. இன்னொரு அம்சம், இந்த மலை மேலே எழுந்தருளியிருந்து சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் இருக்கிறானே, அவனுக்கு எவ்வளவு கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனை கல்யாண குணங்களும் இந்த திருமலைக்கே உண்டு. அதனாலதான் மலை வேற இல்லை, பெருமாள் வேற இல்லை அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் ஆழ்வார்கள் கொண்டாடுறா, சுவாமி தேசிகனும் கொண்டாடின. யாவதுக்தாகா பகவதா கல்யாண குணராசயகா தாவதோஸ்ய கிரேஷ் சந்தி குணாகா பரம பாவனாகா அப்படின்னு வராக புராணம் சொல்றது. யாவது உக்தாகா பகவதகா கல்யாண குணராசயகா, பெருமாளுக்கு பகவானுக்கு என்னென்ன கல்யாண குண கூட்டங்கள் எல்லாம் உண்டு. கல்யாண குணம்னா ஒன்னு ரெண்டு இல்ல சுவாமி, கல்யாண குண ராசி, அத்தனை கல்யாண குணங்களினுடைய கூட்டமும் பெருமாளிடத்திலே விளங்குகின்றன. அப்படி பெருமாளிடத்திலே பிரகாசிக்கிறதான கல்யாண குணங்களினுடைய கூட்டங்கள் அத்தனையும் இந்த மலைக்கும் உண்டு. அப்ப என்ன ஆறுது இதுல இருந்து, பெருமாள் வேற மலை வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த கல்யாண குணங்களை கொண்டுதான் மகா பாப்பிகளான நம்மை கட்டாட்சித்து இந்த மலையும் நம்முடைய பாப்பத்தை போக்கி நமக்கு மோட்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. பெருமாளும் சேவித்த மாத்திரத்திலே நம்முடைய பாப்பத்தை போக்கி நமக்கு மோட்சம் தரவனா சித்தமா காத்துட்டு இருக்கிறானுங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஆழ்வாரும், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞால மலந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே. திருவேங்கடமுடையானை தொழுதால் வினை ஓயும்னு ஆழ்வார் சொல்லல, திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. பெருமாள் பண்ணக்கூடியதான சம்சாரத்தை அழித்து வைகுண்டத்தை தரக்கூடியதுன்ற உசந்த காரியத்தை இந்த மலையே பண்ணுமானபடியினாலே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சரணாகத ரக்ஷண விரதம் அப்படின்ற உசந்த கல்யாண குணம் இந்த மலைக்கும் இருக்குன்றபடியினாலே பெருமாள் எப்படி எல்லோரும் சரணாகதி பண்ணும்படியா நிற்கிறானோ அந்த மாதிரி இந்த மலையும் நாம் எல்லாம் கூட பிரபத்யேதம் கிரிம் பிராயகான்னுட்டு சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களாலே கூட சரணாகதி பண்ணும்படியாக நிற்கிற கல்யாண குணத்தை உடையதானபடியினாலே மலை வேற பெருமாள் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான்.
அதனாலதான் சுவாமியும் கூட இந்த மலையை சரணாகதி பண்ணினார். பவிஷ்யோத்தர புராணத்திலே வேங்கடம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேம் கடயதி இதி வேங்கடஹா. வேம் அப்படின்னா எல்லா விதமான பாபங்கள், நம்முடைய பாபங்கள். கடஹா அப்படின்னா கடயத்தின்னா நாசயத்தி, இல்லாமல் பண்ணுவது, பொசுக்குவது, எரித்து விடுவதுன்னு அர்த்தம். எந்த மலையானது சேவித்த மாத்திரத்தினாலேயே நம்முடைய எல்லா விதமான பாபங்களையும் கூட எரித்து விடுகிறதோ அந்த மலைக்கு வேங்கட மலைன்னு பெயர். சர்வ பாபாணி வேம் பிராகு கடகா தத்தாக உச்சியதே தஸ்மாத் வேங்கட சைலோயம் லோகே விக்கியாத கீர்த்திதான் அப்படின்னுட்டு பவிஷோத்தர புராணம் கொண்டாடுறது. இந்த மலையே எல்லா பாபங்களையும் அழித்து விட்டு தன்னை சேவிக்கிறவனை, தன்னை நாடி வருகிறவனை, தன்னை வணங்குகிறவனை, எந்த மலையானது உத்தமமான பாவனமான முக்தாத்மாவாக மாற்றுகிறதோ அந்த மலைக்கு இந்த லோகத்திலே என்னவென்று பிரசித்தி, என்னவென்று புகழ் தெரியுமோ வேங்கடசைலம் அப்படின்னு புகழ்பெற்ற மலையாக, பிரசித்தி உடைய மலையாக அந்த மலை இந்த லோகத்திலே விளங்குகிறது அப்படின்னு பவிஷ்யோத்தர புராணம் கொண்டாடுறது. சரி சுவாமி, இப்படி பல விதமா இந்த மலைக்கு வேங்கடம் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணத்தை பல புராணங்கள் பல ஸ்லோகங்களை கொண்டு டெக்னிக்கலா விளக்குறது நமக்கெல்லாம் அனுபவத்தினால சொன்னாதானே தெரியும், அதற்கு ஏதானும் வழி உண்டா அப்படின்னா அதையுமே புராணம் சொல்றது. இந்த வேங்கடம் அப்படின்ற பெயரை விளக்குவதற்கு புராணத்திலே இருந்து ஒரு சரித்திரத்தை பெரியவா எடுத்துக் கொடுக்கிறார். வேம் அப்படின்னா எல்லா பாபங்கள் அப்படின்னு பார்த்தோம். கட அப்படின்ற பதம் கொளுத்துறது அப்படின்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிறதுன்றத பார்த்தோம். நம்முடைய சர்வ பாபங்களையும் கொளுத்துவதாலே இந்த மலைக்கு வேங்கடம் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டது. யாராலே சூட்டப்பட்டதுன்னா சதுர்முகனான பிரம்மாவினாலே சூட்டப்பட்டது அப்படின்னு பவிஷ்யோத்தர புராணம் கொண்டாடுறது. பிரம்மா இந்த மலைக்கு வேங்கடம்னு பெயரை இட்டாரோ இல்லையோ அதை விளக்கும்படியாக அந்த பவிஷ்யோத்தர புராணத்திலே மாதவன் அப்படின்ற ஒரு பிராமணனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கதையை நாம் அனுபவித்தோமானா இந்த மலையினுடைய பெயர் காரணம் நன்னா விளங்கும், மனசுல பதியும் நமக்கு. மாதவன் அப்படின்ற பிராமணன் நான்கு வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவன், வேதாந்தங்களிலே சாஸ்திரங்களிலே கரை கண்டவன், வித்யா ததாதி வினயம்னுட்டு இத்தனை கல்வி இருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் ஆத்ம குணங்களோட மிகவும் பணிவாக இருந்தவன். வித்யா வினய சம்பன்னகான்னு சொல்லும்படியாக கல்வியிலே ஒசந்திருந்தாலும் ஒழுக்கத்தினாலே பணிவினாலே தாழ்ந்திருந்தவன், நல்ல ஆச்சாரசீலன், நல்ல ஒழுக்கமானவன், ஒரு குறை கூட அவனிடத்திலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்திருந்தவன் நல்ல கிரகஸ்தாசிரம தர்மங்களை எல்லாம் நல்ல முறையிலே அனுஷித்தும் வந்தான். ஒரு குறைவும் இல்லாமல் கிரகஸ்தாசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷித்துக் கொண்டு வந்தான். அப்படி இருந்தவனுக்கு ஏதோ விதிவசத்தினால என்ன ஆயிடுத்துன்னா குந்தலை அப்படின்ற பெயருடைய ஒரு சண்டா ஸ்திரீ, ஐந்தாம் வர்ணத்தை சேர்ந்த ஒரு பொண்ணனுடைய சகவாசம் ஏற்பட்டது. அவளிடத்திலே மயங்கினான், மோகித்தான். அந்த பெண்ணோட பல வருஷ காலம் இவன் ஆனந்தித்துக் கொண்டு சந்தோஷித்துக் கொண்டு பல வருஷ காலம் வியர்த்தமா கழிச்சுண்டு வந்தான். அதனால இவனிடத்துல இருந்த உசந்த ஆச்சாரம், வேதமாகிற செல்வம், ஞானம், ஒழுக்கம் இதெல்லாம் கூட இல்லாம போய் இவனுக்கு மகா பாபம் வந்து சேர்ந்தது. அதனால இவனுடைய மதிப்பு, இவனுடைய பிரபாவம் இதெல்லாம் போயிடுத்து, மகா பாபியா போயிட்டான். அவன் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம பித்து பிடிச்சது போல அலைஞ்சுட்டு இருந்தான். திரும்ப பழையபடி வரணும், என்ன பண்றதுன்னு தெரியாம அலைஞ்சுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது. வேங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய மலையே, அந்த மலையை சேவித்தவாளுடைய, அந்த மலையை ஏறி போய் மலையில வாசம் பண்றவாளுடைய பாபத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது, கொளுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஐஸ்வர்யம் தரும், இந்த இந்த நில உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பொருட்செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கும். சரீர அவசானே இந்த பிரிவின் முடிவிலே மோட்சத்தையும் கூட கொடுக்கும். அப்பேற்பட்ட மலைக்கு போனையானா உனக்கு பிராயசித்தம் அப்படின்னு அந்த அசரீரி சொல்றது. அதை கேட்டு இவன் இந்த திருவேங்கட மலைக்கு வந்து சேடுறான்.
மலைக்கு வந்து சேர்வதற்கு கூட முடியாமல் தள்ளாடி கொண்டு வருகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு பாபம் அதிகமாகி ரோகம் பீடித்து விட்டது. அவனை மகா நோயாளியா ரோகியா வரான் மலைக்கு வரச்ச. அப்படி வந்துருந்தவன் மலை மேல காலை வச்சு ஏற ஆரம்பிக்கிறான். ஒரு 4 அடி மலை மேல காலை எடுத்து வச்சு இவன் ஏறின கொஞ்ச நேரத்துல எல்லோரும் அதிசயிக்கும்படியா இவனுடைய உடம்பு அப்படி தக தக தகான்னு தீ புடிச்சுண்டு பத்திண்டு எரியறதான். ஆனா இவனுக்கு ஒன்னும் ஆகல, தீ புடிச்சுண்டு எரியறதுனால இவன் ஒன்னும் ஆயிடல. இவன் உடம்பு அப்படியே தக தக தகான்னு அப்படியே பத்திண்டு தீ புடிச்சு எரியறது. இவனுடைய பாபம் நோய் ரோகம் தோஷம் இதெல்லாம் அப்படியே கொளுத்தப்பட்டு விட்டது. அதெல்லாம் கொளுத்தி கொளுத்தப்பட்டு சாம்பலா போயிடுத்து. இவன் பழையபடி உத்தமமான பிராமணனாக வேத வேதாந்த சாஸ்திரங்களை கற்ற ஒழுக்கமுள்ள கிரகஸ்தாசிரம தர்மங்களை எல்லாம் நல்ல ரீதியிலே அனுஷ்டிக்கக்கூடிய உத்தம பிராமணனாக விப்ரனாக விப்ரேந்திரனாக பழைய கோலத்தை அடைந்தான். இந்த காட்சிய ஆகாசத்திலே 33 கோடி தேவர்களும் அப்படி சூழ்ந்து பார்த்துட்டு இருக்கா. இப்பேற்பட்ட மகா குரூரமான பாபியானவன் மலைக்கு வரானே, இவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பாக்குறதுக்காக ஆசையா வந்து காத்துட்டு இருந்தா எல்லோரும். மலையில காலை வச்ச மாத்திரத்தினால இவனையும் அறியாம இவனுடைய சரீரமானது எரிக்கப்பட்டு இவனுடைய பாபங்கள் நோய் தோஷம் இதெல்லாம் கூட கொளுத்தப்பட்டு பழையபடி இவன் பரம பவித்திரமாக ஆனான் அப்படின்றத பார்த்துட்டு, இதெல்லாம் இந்த திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தினாலே ஏற்பட்டதுன்னு இந்த தேவர்கள் எல்லாம் கூட இந்த மலையின் மீது புஷ்பத்தை வர்ஷித்து மலையை சேவித்து விட்டு போனான். இந்த மலையினுடைய மகிமையினாலே பழையபடி ஆயிட்டான். பழைய ஞானம் வைராக்கியம் பக்தி அனுஷ்டானம் எல்லாம் வந்துடுத்து இவனுக்கு. மலை மேல ஏறி போனான். மலைக்கு மேல போய் சுவாமி புஷ்கரணிக்கு போனான். சுவாமி புஷ்கரணியை சேவிச்சுட்டு சுவாமி புஷ்கரணியிலே சங்கல்ப பூர்வமா தீர்த்தமாடினான். தீர்த்தமாடிட்டு வராக பெருமாளை சேவித்தான். திருவேங்கடமுடையானும் சேவித்தான். அப்போ பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறான், சுவாமி நான் இத்தனை யோக்கியத்தை இருந்தும் ஏதோ விதிவசத்தினாலே தப்பா ஆசைப்பட்டு எப்படியோ பண்ணி மகா பாப்பியா இருந்தேன். என்னையும் உம்முடைய திருவடி சம்பந்தம் உந்த இந்த மலையானது, இந்த மலை மேல நான் காலடி எடுத்து வச்சு ஏறின சமயத்திலேயே என்னுடைய பாபங்களை எல்லாம் எரித்து பரம பாவனமானவனாக பரிசுத்தமானவனாக என்னை பழையபடி மாத்திடுத்து வசந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி விட்டு வராக பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப தேவரீரையும் சேவிச்சுட்டு இருக்கேன், அடியே நான் மன்னிச்சுடுங்கோன்னு பெருமாளிடத்துல ஆத்மார்த்தமா ஒரு மன்னிப்பு கேட்கிறான் இவன். அப்ப பெருமாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ற. மலை ஏறி வந்த மாத்திரத்தினால இவனுடைய பாப்பங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டு விட்டதா? ஒண்ணு. இப்போ இவனுக்கு ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய இகலோக பலன்களை பெருமாள் தரணும், மலை தரணும். அமிர்தம்னு சொல்லக்கூடிய மோட்சமும் இவனுக்கு கிடைக்க வேணுமோ இல்லையோ, அப்பதானே இது வேங்கடம் அப்படின்ற பெயருக்கு சார்த்தகமாக அர்த்தம் உள்ளதாக ஆகும். பெருமாள் இவனுக்கு இவன் மன்னிப்பு கேட்ட உடனே பெருமாள் இவனுக்கு பதில் சொல்றார், உன்னுடைய பாபம் எல்லாம் நீ சொன்ன மாதிரி இந்த மலையினுடைய பிரபாவத்தினாலே கொளுத்தப்பட்டு விட்டது. நீ பழையபடி பரிசுத்தனா ஆயிட்ட, கவலைப்படாதே. நீ திரும்ப போய் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடு, தீர்த்தமாடி இந்த சரீரத்தை விட்டுடு. அடுத்த ஜென்மத்திலே இந்த திருமலை கஷேத்திரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான நாராயணபுரத்திலே தொண்ட தேசத்தினுடைய ராஜாவாக பெரிய சக்கரவர்த்தியாக நீ பிறந்து ஜெகன் மாதாவான மகாலட்சுமியே உன்னுடைய பொண்ணா வந்து பிறப்பா. அவளை பரம புருஷனான ஸ்ரீனிவாசனான எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப. பெருமாளுக்கே கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கக்கூடிய வசந்த ஸ்தானத்தை நீ அடைவ. அந்த ஒரு பெருமாளுக்கே மாமனார்னு சொல்லக்கூடிய வசந்த புகழை அடைந்து இந்த லோகத்திலே என்னென்ன போகங்கள் எல்லாம் உண்டோ பாகியங்கள் எல்லாம் உண்டோ அத்தனையும் அனுபவித்து பூரண வாழ்வு வாழ்ந்து கடைசியில சீவை கூட்டத்துக்கு வந்து என்னிடத்திலே நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிப்பாய் அப்படின்னு பெருமாள் அந்த மாதவனுக்கு அனுகிரகம் பண்ணினர். அதே மாதிரி அந்த மாதவன் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி விட்டு தன்னை முடித்துக் கொள்கிறான். தொண்டதேச ராஜாவா புறக்கிறான். அவன் தான் ஆகாஷ ராஜா. பிராட்டி பெருமாளை அடைய வேண்டும் என்பதற்காக சீவைக்குண்டத்திலிருந்து வந்தவள். பத்மாவதின்ற பெயரோட இந்த ஆகாஷ ராஜாவனுடைய குமாரத்தியாக வளர்ந்து அந்த ஆகாசராஜாவானவன் சர்வலோக மாதாவான ஜெகன் மாதாவான பத்மாவதி தேவியை ஸ்ரீனிவாசனுக்கு கன்னியாகாதானம் பண்ணி கொடுக்குறான். அதனால பெருமாளுக்கு மாமனார் அப்படின்ற வசந்த ஸ்தானத்தை அடையிறான்.
அதனால உலகத்துல அவனுக்கு பெரும் புகழ் ஏற்படுகிறது. பெருமாளுக்கு விமானத்தோடு கூட பிரகாரத்தோடு கூட சன்னதியெல்லாம் கோபுரங்களோடு கூட கட்டுறான். விசேஷமா பெருமாளுக்கு பிரம்மோற்சவங்கள் எல்லாம் நடத்தி வைக்கிறான். எத்தனையோ திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கிறான். மலையில விசேஷ நாள்கள் தவிர மற்றபடி சாதாரண நாள்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான் மூலவர் தலையில ஒரு கிரீட்டம் தரிச்சுட்டு இருப்பார். அது ரொம்ப அலங்காரங்கள்லாம் இல்லாம சாதாரணமா ஸ்வர்ணத்தினால ஸ்வர்ண தகடினால பண்ணப்பட்ட ஒரு கிரீட்டமா இருக்கும். அது எதுவும் ரத்தனமோ முத்தோ கற்கள் எல்லாம் பதித்திருக்காது, சாதாரணமான கிரீட்டமா இருக்கும். அந்த கிரீட்டம் தான் இந்த ஆகாஷராஜாவானவன் முதல் முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பித்த கிரீட்டம். இன்னைக்கும் அந்த கிரீட்டத்துக்கு ஆகாஷராஜா கிரீட்டம்னு பெயர். அதுக்கு விசேஷ நாள்கள்ல மட்டும்தான் பெருமாள் வைரக்கல் இழைத்த கிரீடம் சாத்திப்பார். மற்றபடி தினமும் பெருமாளுடைய திருமுடியை அலங்கரிப்பதா இந்த ராஜா சமர்ப்பித்த ஆகாஷராஜ கிரீட்டம் தான் பெருமாளுடைய திருமுடியை அலங்கரிக்கிறது இன்னைக்கும். அப்படி பெருமாளுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தனாக சக்கரவர்த்தியாக எல்லா செல்வங்களுக்கும் அதிபத்னியான மகாலட்சுமியை பிராட்டியை தன்னுடைய குமாரத்தியாக பெற்று பெருமாளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து பெருமாளுடைய மாமனார் என்ற அந்தஸ்தையும் லோகத்திலே அந்த கீர்த்தியை பெற்று ஆச்சரியமா திருவேங்கடமுடையானை அர்ச்சாவதாரத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்து அநேக கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி அந்த ஜென்மாவினுடைய கடைசியில திருவேங்கடமுடையானுடைய பதத்தை நித்தியமான சீவை குண்டத்திலே பெற்று மோட்சமும் பெற்றான். இப்போ இந்த மாதவனுக்கு பாபங்களை எல்லாம் இந்த மலை கொளுத்தி விட்டது. வேம் கட்டயத்தி இத்தி வேங்கடகா, பாபங்களை கொளுத்தி விடுத்து இகலோக செல்வமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது. பெரிய சக்கரவர்த்தி ஆனான், தாயாரே வந்து பொண்ணா பிறந்தா, பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். மோட்சமும் கிடைத்தது, அமிர்தமும் கிடைத்தது. இது வேங்கடம், இது என்னவெல்லாம் பண்ணும், எதனால வேங்கடம்னு பெயர் அப்படின்ற பெயர் காரணத்தை விளக்க வந்த கதை. இது வேங்கட வெறுப்பு அப்படின்றதுக்கான அனுபவம். இதெல்லாம் வேத வெறுப்பு அப்படின்னா என்ன? வேதத்தாலே புகழப்பட்ட மலை அப்படின்னு ஒரு அர்த்தம். ரிக்வேதத்திலே அராயிகானே விகட்டய கிரிம் கஷ்ச அப்படின்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், கண் பார்வை முதலான ஊனமுற்றவர்கள், அவெல்லாம் உங்களுடைய ஏழ்மை தொலைய, உங்களுடைய கஷ்டம் நீங்க விகட்டய கிரிம் கச்ச இந்த வேங்கடமலையை சென்று அடையுங்கள். அந்த வேங்கடமலைக்கு சென்று சேர்ந்து அந்த வேங்கடமலையிலே நீங்கள் வாசம் பண்ற மாத்திரத்தினாலே, மலையை சேவித்த மாத்திரத்தினாலே, மலையிலே உங்களுடைய ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தினாலே, அந்த மலையினுடைய மகிமையாலே உங்களுடைய ஏழ்மையானது நீங்கி உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், உங்களுடைய ஊனமெல்லாம் கூட நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னுட்டு அந்த ரிக்வேத மந்திரமானது சொல்றது. அப்படி வேதத்திலே புகழப்பட்ட வெறுப்பு, அதனால வேத வெறுப்பு. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வேதமே இங்க மலையா திகழறது அப்படின்னு ஒரு அனுபவம் உண்டு ஏற்கனவே பார்த்தோம். வேதமுலே சிலலை வெலசி நதி கொண்டான்னுட்டு அன்னமாச்சாரிய சுவாமியும் கீர்த்தனம் பண்ணினார் அனுபவித்தோம். வேதத்திலே இருக்கக்கூடியதான சப்த காண்டங்கள் தான் இங்க சப்த கிரிகளா ஏழு மலைகளா திகழறதுன்றது பார்த்தோம். வேதமானது இவன் தான் பரதத்துவம்னு காட்டி கொடுக்க வேண்டும், காட்டி கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த திருவேங்கடமலை வேதம் அப்படின்னு சொன்னா திருவேங்கடமுடையான் தான் பரதத்துவம்னு நித்தியம் காட்டி கொடுக்கிறது. ஆகையினாலே பரதத்துவமும் அங்கு காட்டப்பட்டது. வேதத்திலே சகல தேவதைகளும் சொல்லப்பட்டது போல சகல தேவதலும் மிருகஜாத்துலை சரிஞ்சே கொண்டா அப்படின்னுட்டு இந்த மலை மேல இருக்கக்கூடிய ஆசையினாலே எல்லா தேவர்களும் மிருக ரூபமாக பிறந்து இந்த மலையிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள்ன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அதை நிறைய அனுபவித்தோம், இன்னும் நிறைய அனுபவிக்க போறோம். ஆகையினாலே எப்படி பார்த்தாலும் வேதமாகவே திகழ்வது இந்த மலை, அதனாலே வேத வெறுப்பு. வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே, வேங்கட மலையாகிற இந்த வேதமலை அப்படின்னு அனுபவிக்கிற. இன்னும் இந்த மலையை பத்தி பொதுவான சில அம்சங்கள் அனுபவிக்க வேணும். இந்த மலைக்கு போனா, மலையில் இருக்கிற பெருமாளை சேவித்தா, புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினாதான் இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும்ன்றது கூட இல்லை. அதை காட்டிலும் வசத்தியா வாமன புராணத்திலே ஒரு ஸ்லோகம் உண்டு. பிரணாமம் திசம் உத்திஷ்ய பக்தியாமத் பர்வதோத்தமே தேன ராமத் பிரசாதேன பாபராசிம் வியபோஹ்யவை அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த திருவேங்கடமலை இருக்கும் திசையை நோக்கி கையை கூப்பினாலும் கூட சர்வ பாபங்களும் நம்ம விட்டு போயிடுமோ? நம்ம ஆத்துல இருந்து எந்த டைரக்ஷன்ல திருமலை இருக்கிறதோ
அந்த பக்கமா நோக்கி மலை கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ, அந்த திசையை நோக்கி மலையை நினைச்சுண்டு மலையை பேர சொல்லி கையை கூப்பினாலே போறோம், நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கி விடுமா. இதுக்கு மேல ஒரு ஒசந்த மலை, இதுக்கு மேல ஒரு ஒசந்த காரியத்தை பண்ணக்கூடிய மலை லோகத்திலே உண்டோ? அதனால இது ஒசந்த மலை. பெருமாள் இந்த மலை மேல எழுந்தருள் இருக்கிறானே, அவனுடைய பிரபாவத்தினாலேதான் மலைக்கு இவ்வளவு பிரபாவமும். அதனால பெருமாளை வந்து திருவேங்கட ராஜா, திருமலைக்கு அரசன் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. உபனிஷத் என்ன சொல்றது? ஈசாவாஸ்யம் இதம் சர்வம்னுட்டு லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா சராசர வஸ்துக்களுக்கும் பெருமாள் தான் அதிபதினு கொண்டாடுறது. அப்படி அண்ட சராசரத்துக்கும் அதிபதியா இருக்கிறவனை போயிட்டு குறிப்பிட்டு ஒரு மலையை பேரை சொல்லி இந்த மலைக்கு அதிபதின்னு சொல்றதுல என்ன சுவாமி ஒரு பெருமை? அந்த லோகத்துல இந்த மலையும் ஒண்ணு, லோகத்துக்கே அதிபதியானவன் மலைக்கும் அதிபதியா இருந்துட்டு போறான், அதுல என்ன விசேஷம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் தாத்பரியம் அப்படின்னா, அண்டாசராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த மலையிலே விசேஷமான அபிமானத்தோட விலட்சணமா சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கான்றதுதான் அனுபவம் தாத்பரியம். அண்டசராசரங்களுக்கும் இவன் அதிபதியா இருக்கிறபடினாலே எங்க வேணாலும் இருக்கலாமோ இல்லையவன், ஆனா குறிப்பிட்டு வைகுண்டத்தையும் கூட தியாகம் பண்ணி விட்டு இந்த மலைக்கு மேல ஒரு ஆசையோட வந்து சேர்றான்னா என்ன அர்த்தம்? அந்த மலை அவனுக்கு அத்தனை திருவுள்ளம், அத்தனை ஆசை அந்த மலையினிடத்துல, வியாமோகம்னு அர்த்தம். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறான். பகவானாலோ பாகவதர்களாலோ விரும்பி அடையப்பட்ட ஒரு க்ஷேத்திரம், பகவானோ பாகவதாலோ ஒரு இடத்துக்கு போறா அப்படின்னா, இதுக்கு முன்னால அந்த இடம் ஒரு புராண பிரசித்தமான ஒரு புண்ணியக்ஷேத்திரமா இல்லைன்னாலும் கூட, பகவான் ஒரு அரை மணி காலம் அந்த இடத்துக்கு போறான், ஒரு பாகவதர் ஒரு முகூர்த்த காலம் அங்க தங்குறாரு அப்படின்னாலே இது விதேசமா ஆயிடும். ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே வால்மீகி சாதிக்கிறாரோ இல்லையோ, ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமஹா ச லக்ஷ்மணஹா, விபீஷணன் சமுத்திரக்கரையில போய் சரணாகதி பண்றானே, ஒரு நேரம் காலம் இடம் பொருள்லாம் இல்லையா, எங்க வேணாலும் பண்றதானா அப்படின்னு ஒரு விசாரம். அப்போ என்ன அந்த இடத்துக்கு குறைச்சல்? அங்க பகவானான ராமன் எழுந்தருள் இருக்கிறான், மகா பாகவதனான கைங்கரிய ஸ்ரீமானான லக்ஷ்மணன் எழுந்தருள் இருக்கிறான். அப்படி பகவத் சம்பந்தத்தினாலும் பாகவத சம்பந்தத்தினாலும் அந்த இடம் வசந்த க்ஷேத்திரமா இருக்கிற போது அங்க சரணாகதி பண்றதுக்கு என்ன தடை அப்படின்னு தாத்பரியம். அப்படி பகவானாலும் பாகவதர்களாலும் விரும்பி கொஞ்ச காலம் இருந்தா கூட அந்த இடம் வசந்த இடம், அப்பேற்பட்ட இடம் தான் பிரபன்னாலான சரணாகதாலான நமக்கு வசிப்பதற்கு ஏற்ற இடம் அப்படின்னு சுவாமி கொண்டாடுறார். சுவாமி தேசிகன் தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துடையும் வானாடுகந்தவர் வைய திருப்பிடம் வன்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நாணாநகரமும் நாகமும் கூடிய நன்னிலமே. எங்கு வாசம் பண்ணலாம் ஒரு பிரபன்னன் அப்படின்னா, பெருமாள் சம்பந்தம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல திவதேசங்கள்ல வாசம் பண்ணலாம், அப்படி முடியலன்னா கோவில் இருக்கிற ஊர்ல வாசம் பண்ணலாம், புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணலாம், எதுவுமே இல்லைன்னா ஒரு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர் எங்கு வாழ்கிறாரோ அந்த ஊரிலே கூட வாசம் பண்ணலாம். அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னா, அந்த பாகவதரனுடைய சம்பந்தத்தினாலே ஸ்ரீவைகுண்டத்தை போலவும் சொர்க்கத்தை போலவும் திருப்பார் கடலை போலவும் ஒசந்த இடம் அது. அதனால அதுக்கும் இதுக்கும் ஒரு வாசியும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படி பாகவதாருடைய சம்பந்தம் இருக்கிற இடத்தை வசத்தியா சொல்லப்பட்டிருக்கிறது, பகவான் இருக்கிற இடத்தை வசத்தியா சொல்லப்பட்டிருக்கு. இங்க எத்தனை பாகவதாலனுடைய சம்பந்தம் இன்னைக்கும் இந்த மலைக்கு நித்தியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெருமாள் எப்படி இந்த மலையை மேல இருக்கக்கூடிய ஆசையினாலே வராக பெருமாள் இந்த கல்பம் முழுக்க மலையில தான் வாசம் பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். திருவேங்கடமுடையானும் பிராட்டி ஆயிஷன் வந்து இந்த மலையில காதலோட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் ஒருங்கே உடைய மலையானபடியினாலே இந்த மலை ரொம்ப ஏற்றமுடைய மலை. அதனால பெருமாளுக்கு இந்த மலை மேல ரொம்ப ஆசை. யாவது உக்தாகா பகவதா கல்யாண குணராசயா தாவந்தாஸ்ய கிரேசந்தி குணாகா பரம பாவனாக அஸ்ய வேங்கடசைலஸ்ய மகாத்மியம் யாவதஸ்திஹி தாவத் வக்தும் ச தார்ஷ்ணியேன சமர்த்தச்சதுர்முகா ஷண்முகஸ்ச சகஸ்ராஸ்யா பனிதேவோ பரேகிமு அப்படின்னு வராக புராணம் சொல்றது. பெருமாளுக்கு எவ்வளவு ஒசந்த கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டோ அத்தனையும் இந்த மலைக்கு உண்டு. இந்த மலையினுடைய பெருமையை சதுர்முகனான பிரம்மாவாலே கூட வர்ணிக்க முடியாது, ஷண்முகனான சுப்பிரமணியனாலே கூட வர்ணிக்க முடியாது. நாலு தலை பிரம்மா என்ன, ஆறு தலை சுப்பிரமணியன் என்ன, ஆயிரம் தலை படைத்த ஆதிசேஷனாலும் கூட வர்ணிக்க முடியாத அளவுக்கு பிரபாவம் வாய்ந்தது இந்த மலை அப்படின்னு வராக புராணம் கொண்டாடுறது. திருவனந்தாழ்வானாலே கூட
வர்ணிக்க முடியாத பெருமை உடைய மலை என்ன, இந்த மலையினுடைய பிரபாவத்தை நாம உணர்ந்து அனுபவத்திலே தான் தெரிந்து கொள்ள வேணும். இது ஒரு அம்சம். பாகவதா இந்த இடத்தினுடைய பெருமையை தெரிந்தவா விரும்பி போய் பெருமாளை சேவிக்கிறது மலையில வாசம் பண்றது எல்லாம் சரி, ஆனா சாமானியமான பொதுமக்களும் கூட இந்த மலைக்கு அப்படி ஆசையா வராள. என்ன காரணம் அப்படின்னா, வந்தா அவளுடைய இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி ஆறுது, அவளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறதுன்றதுதான் காரணம். சரி, பெருமாள் இப்படி எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டிருக்காரு, இவாள் எல்லாம் என்னைக்கு அவர் இடத்துல கூட்டுப்பார், இவாளுக்கு எல்லாம் என்னைக்கு நிரந்தரமான ஆனந்தம் மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னா, பெருமாள் வந்து ஒரு யுக்தி கையாளுறான். இவாளுக்கு அனுகிரகம் பண்றதுல, பாமர மக்களுக்கு அனுகிரகம் பண்றதிலே பெருமாள் ஒரு யுக்தியை கையாளுகிறான். என்ன அப்படின்னா, முதல்ல போய் சேவிக்கிறவா என்ன கேட்டாலும் அது அல்பமான பலனா இருந்தா கூட நல்ல பலனா இருக்கிற பட்சத்துல அதை கொடுத்துடுறான், ததாஸ்து அப்படி ஆகட்டும்னு கொடுத்துடுறான். போறா சேவிக்கிறா பிரார்த்திக்கிறா, அவளுக்கு அது கிடைச்சுடுறது. இப்ப அவளுக்கு படிப்படியா பெருமாள் இடத்திலே இந்த பெருமாள் சக்தி வாய்ந்த தெய்வம், மலைக்கு போய் இவனை சேவித்தா என்ன கேட்கிறமோ அது கிடைக்கிறதுன்னு திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ. அப்போ முதல்ல இவா மனசுல தன் பேர்ல பக்தியையும் விசுவாசத்தையும் வரவழைச்சுடுறான், மகாவிசுவாசத்தை வரவழைச்சுடுறான். இப்போ லௌகிக பலன்களுக்காக, நஸ்வரமான பலன்களுக்காக, சாதாரண அல்ப பலன்களுக்காக இவா பெருமாளிடத்துல பக்தியோட வரா பாருங்கோ, அந்த எண்ணத்தை அப்படியே நிலையான மோட்சத்தை தரக்கூடிய பிரார்த்தனையை இவா பெருமாளிடத்துல வைக்கும்படியா இவாளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறானோ. முதல்ல சாமானிய ஜனங்கள் எல்லாம் திரிவர்க்கம்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யத்தை விரும்பி பெருமாளிடத்துல வந்து பிரார்த்திக்கிறா. பெருமாள் அவளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்து இந்த பெருமாள் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையை உண்டு பண்றான். அப்படி அவ திருவேங்கடமுடவானியுடைய பக்தர்களாக ஆகி திருப்பதிக்கு போனானா வேண்டது நடக்கிறதுடா அப்படின்னு ஒரு விசுவாசமான தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டானா, அப்போது தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலே தன்னுடைய அதிமோகன ஸ்வரூபத்தை அழகை காட்டி அவளை வசீகாரம் பண்ணி அவன் முன்னால போய் நின்னா வாயை திறந்து இதை கூட அதை கூடன்னு இவன் கேட்கவே முடியாது, இவனால அந்த அழகில் அப்படியே மூழ்கி மயங்கி கிடப்பான் இவன். அந்த மாதிரி அவனை வசீகாரம் பண்ணி அவனே வாயை திறந்து என்னடா போன உனக்குன்னு கேட்டா கூட ஒண்ணு வேணாண்டாப்பா உன்னுடைய சேவையே போறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவனை மாத்திடுவானும். அப்படி அகஸ்தியர் முதலான எத்தனையோ மகர்ஷிகளை எல்லாம் கூட மாத்தினான்னு நேற்று உபன்யாசத்துல பார்த்தோம். அப்படி முதல்ல அழியக்கூடிய பலன்கள் எல்லாம் அவ ஆசைப்பட்டு கேட்டுட்டு வந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணி பண்ணி தன் மேல பக்தி வர வைத்து விசுவாசம் வர வைத்து அவளை சரணாகதாலா மாத்தி அவளுக்கு மோட்சமும் தருவான். அதுதான் பெருமாள் அவளை எல்லாம் கை கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய யுக்தி. பரிமித பலசங்காத் பிராணின கிம் பசானாக நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுசக்தம் பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா ருஷகிரி ஹரிநீலம் வியஞ்சிதம் நிர்விசந்தி அப்படின்ற ஸ்லோகத்தினாலே சுவாமி இதை தெரிவிக்கிறார். பெருமாள் திருமலையிலே விசேஷ சாநித்தியம் பண்றான்னு சொல்றமே, அத புராணங்கள் வர்ணிக்கிறது. வராக புராணமானு சொல்றது, மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சக மோதத்தே. எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு இந்த மலைக்கு வந்தான். ஏன் தெரியுமா, இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே பிராட்டியோட சேர்ந்து வசிக்கணும்ன்ற ஆசையில, இந்த மலை மேல இருக்கக்கூடிய ஆசையில வந்து சேர்ந்தான். நாராயணஸ்ய தேவஸ்ய வைகுண்டபுர வாசினகா சூரிய வைகுண்ட நாகேபியகா பிரியோயம் வெங்கடாச்சலகா அப்படின்னு வராக புராணம் கொண்டாடுறது. சுவர்ண முகரி தீரே கச்சிதஸ்தி மகீதரஹா வெங்கடாச்சல நாமாசௌ சர்வபூபிருத் குலோத்தமஹா அதி பிரீத்திர் மகாவிஷ்ணோகோ தத்ர வெங்கட பூதரே ஸ்வேதத்வீபாச்ச வைகுண்டாத் பானுமண்டல மத்தியதகா. பெருமாள் கரந்தெங்கும் பறந்துள்ளன்னு அண்டசராசரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களிலே நிறைந்திருப்பவனாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல விசேஷமான சாநித்தியம் கொண்டு பெருமாள் நித்தியவாசம் நியதவாசம் ஸ்திரவாசம் பண்றான்னு சாஸ்திரம் கொண்டாடுறது. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தால், நாராயணஸ்க தேவஸ்ய வைகுண்டபுரவாசினகா அவனுடைய சாஸ்வத லோகமான ஸ்ரீவைகுண்டம், சூரியமண்டலம் சூரிய மண்டலத்துக்கு மத்தியத்திலே சூரிய நாராயணனாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னுட்டு சூரிய நாராயணனை சூரிய மண்டலத்துக்கு அந்தரியாமியாக சூரிய மண்டலத்திலே திகழக்கூடிய நாராயணனை தியானம் பண்ண வேண்டும்னு சாஸ்திரம் நமக்கு எல்லாம் வலியுறுத்துறது. அப்படி சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக திகழறான். நாகம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்க்கத்திலே வசிக்கிறான். அங்கெல்லாம் வசிக்கக்கூடியவன் அதை எல்லாத்த காட்டிலும் அதிகமான பிரீத்தியோட இந்த வெங்கடாச்சல மலையிலே வசிக்கிறான் அப்படின்னுட்டு வராக புராணம் சொல்றது.
சுவர்ண முகரீதீரே கச்சிதஸ்தி மகீதரஹா வெங்கடாச்சல நாமாசவு சர்வ பூபிருத் குலோத்தமஹா. சுவர்ணமுகி நதியினுடைய கரையிலே பெரிய மலை, பெரிய மலை அப்படின்னா உருவத்திலே மட்டும் பெரிய மலை அல்ல, பிரபாவத்திலும் பெரிய மலை. அந்த மலையினுடைய பெருமை எவ்வளவுன்னா சர்வ பூபிருத் குலோத்தமஹா. இந்த மலை, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மலைகள் இருக்கு பாருங்க, அந்த எல்லா மலைகளுக்கும் குல முதல்வனாக கூட்டஸ்தராக எல்லா மலைக்கும் மூத்தவனாக முன்னோராக திகழ்வது இந்த மலை. லோகத்தில் இருக்கிற மலைகளுக்கெல்லாம் எது ராஜான்னு பார்த்தா இந்த திருவேங்கட மலை தான் சொல்லிடலாம், அத்தனை பிரபாவம் இதற்கு. அந்த சுவர்ணமுகிரி நதி கரையில் இருக்கக்கூடிய லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மலைகளுக்கும் அதிபதியான இந்த உத்தமமான வெங்கடாச்சல மலை இருக்கு பாருங்கோ, அதன் பேர்ல பெருமாளுக்கு அதிகமான பிரீத்தி, அதீதமான பிரீத்தி. அதி பிரீத்திர் மகாவிஷ்ணோகோ தத்ர வெங்கட பூதரே. எதை விட அதிகமான பிரீத்தி அப்படின்னா, ஸ்வேதத்வீபத்திலே வசிப்பதை காட்டிலும், வைகுண்டத்திலே வசிப்பதை காட்டிலும், பானுமண்டலம்னு சொல்லக்கூடிய சூரியலோகத்திலே சூரிய மண்டலத்திலே வசிப்பதை காட்டிலும் அவனுக்கு இதிலே பிரீத்தி அதிகமா. ஸ்வேதத்வீபாஸ்ச வைகுண்டாத் பானுமண்டல மத்தியதகா. சேதத்வீபத்திலே வசிப்பதை விட, சீவைகுண்டத்திலே வசிப்பதை விட, பானுமண்டலத்தின் மத்தியம் சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே வசிப்பதை காட்டிலும் இந்த மலையிலே பிரீத்தி அதிகம் அப்படின்னுட்டு கருட புராணம் கொண்டாடுறது. இப்படி பெருமாள் இந்த மலை மேல இத்தனை ஆசையோட திகழறான், வசிக்கிறான், உரைகிறான் அப்படின்னு பலவிதமாக பேசப்பட்டிருப்பதிலிருந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, இந்த இடங்களெல்லாம் காட்டிலும் பெருமாள் இந்த இடத்துல ரொம்ப ஆசையா இருக்கார், தியக்துவா வைகுண்ட உத்தமம்ன்னுட்டும் வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு இங்க வந்தார் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்வேதத்வீபத்திலோ சூரிய மண்டலத்திலோ வைகுண்டத்திலோ எல்லாம் பெருமாள் இல்லையா, அந்த இடம்லாம் வெறுமன இருக்கா இப்போ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி இல்ல, பெருமாள் ஒரு சமயத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம போல அனுப்பிராயன் கிடையாது. அவன் விபு, விஷ்ணு, சர்வ வியாபி, எங்கும் பறந்திருக்கக்கூடியவன். ஒரு சமயத்துல அவனால எங்க வேணாலும் இருக்க முடியும், எத்தனை இடங்கள்ல வேணாலும் இருக்க முடியும். அவன் வைகுண்டத்திலும் இருக்கான், ஸ்வேதத்வீபத்திலும் இருக்கிறான், சூரிய மண்டலத்தின் ஒரு நடுவிலும் இருக்கிறான். அதை எல்லாத்த காட்டிலும் விசேஷமான ஆசையோட பிரீத்தியோட சாநித்தியத்தோட இந்த திருமலையில இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இப்படி வைகுண்டத்தை காட்டிலும் ஆசை உள்ள இடமா இந்த மலை இவனுக்கு திருவுள்ளமானபடியினாலே இத பூலோக வைகுண்டம் அப்படின்னுட்டு சொல்றதுக்கு ஒரு தட்டும் இல்ல, ஒரு தடையும் இல்ல. அப்படி பெருமாள் அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, நம்மாழ்வார் சாதிக்கிறார், ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தும் இங்கு பிறந்த வேதமுதல்வன். பெருமாள் அவதாரங்கள்லாம் எடுக்கிறானே, அவன் அவதாரங்கள் எடுத்து ராமனா கண்ணனா கீழே வந்துட்டானானா வைகுண்டத்துல இருக்க மாட்டானா அப்படின்னா, இல்ல, ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தும் இங்கு பிறந்த வேத முதல்வன். அங்க ஆதி அம் சோதி உருவு, பெருமாளுடைய முதல் ரூபம் ஆதி வடிவம் ஸ்ரீவைகுண்டநாதன் சொல்லக்கூடிய பரமபதநாதனா இருக்கக்கூடியதுதான் முதல் நிலை பெருமாளுடையது, அது ஆதி உருவு. அம் அப்படின்னா அழகிய, சோதி அப்படின்னா நன்னா சுயம் பிரகாசமா சுடர்விடக்கூடிய ஜோதி ஸ்வரூபமா திகழக்கூடிய திருமேனி, தகதகான்னு ஜொலிக்கக்கூடிய ஜாஜ்வல்யமான திருமேனி அந்த எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு. அந்த விக்கிரகத்தை அங்க வச்சுட்டு இங்கேயும் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே நேரத்துல எங்க வேணாலும் பெருமாள் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நாராயணகிராவஸ்மின் நாஸ்தே நாராயண ஸ்வயம் குஹாசுச்சாபி சர்வாசு சர்வேஷு சிகரேஷு ச. இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலையிலே பெருமாள் அந்த மலையாகவே அவனே இருக்கிறான். நாராயண கிராவஸ்மின் நாஸ்தே நாராயணகா ஸ்வயம், அந்த மலையாகவே அவன் தான் இருக்கான். குஹாசு, மலையில இருக்கக்கூடிய குகைகளும் அவன்தான். சர்வேஷுச்ச சிகரேஷு, மலையில இருக்கக்கூடிய சர்வ சிகரங்கள் அத்தனை குன்றுகளும் சிகரங்களும் அவன்தான். பகவான் தேவ தேவேஷகா சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி, இந்த மலையில இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் நுட்டு அத்தனை வஸ்துக்களும் எம்பெருமான் சீனிவாசன் தான். நானாவிதானி ரூபாணி விப்ரத் விஹரதி ஸ்வயம் பகிச்ச தேவ ரூபேன க்வச்சின் மானுஷ ரூபதா க்வச்சிச்ச மிருக ரூபேன க்வச்சித் விருக்ஷாதி ரூபதா எத்திர குத்திர சிதாசீனா தஸ்மின் திவ்யே மகாகிரௌ.
இந்த மலையிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய மனுஷாலாகவும் பெருமாள் இருக்கிறான். அப்படின்னா மனுஷ ரூபம் எடுத்துட்டும் பெருமாள் இந்த மலையில சஞ்சரிப்பான்னு அர்த்தம். இந்த மலையிலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களாகவும் பெருமாள் இருக்கிறான். இந்த மலையிலே இருக்கக்கூடிய விருட்சங்களும் பெருமாள். இந்த மலையிலே இருக்கக்கூடிய குன்றுகள், பாறைகள், தீர்த்தங்கள், குகைகள் எல்லாம் பெருமாள். வனங்களும் பெருமாள். தேவதேவம் சமாராத்ய உபாஸ்தே ஜனார்தனம் கரோதி தஸ்ய சாநித்தியம் பகவான் ஆதிஹுத் ஹரிஹி. இப்படி மலையில எந்த அம்சம் பார்த்தாலும் திருவேங்கடமுடையானுடைய அம்சமாக திகழ்கிறது. அதனாலத்தான் மலையை சேவித்தாலே பாபம் போறது. மலையில எதை பார்த்தாலும் பெருமாள் தான். அப்படின்னா எங்க கையை கூப்பினாலும் அனுகிரகம் மாறுது நமக்குன்றதுதான் தாத்பரியம் அப்படின்னு வாமன புராணம் கொண்டாடுறது. வைகுண்டத்தை விட்டுட்டு வந்த பரவாசுதேவன் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு சொல்லப்படும்படியா எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் வசிப்பவன், இந்த மலையிலே விசேஷ சாநித்தியம் கொண்டு வசிப்பதினாலே அந்த பரவாசுதேவன் தான் இங்க திருவேங்கட உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. பரவாசுதேவன் அப்படின்ற திருநாமத்துக்கு வாசுதேவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன், வசிப்பவன் அர்த்தம். அந்த வாசுதேவனே இங்க ஸ்ரீனிவாசனா வெங்கடேசனா இருக்கிறபடினாலே இந்த மலையில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களிலும் சர்வ வடிவத்திலும் எல்லா ரூபங்களிலும் அவனே அமைந்திருக்கிறான், அவனே விளங்குகிறான். அதனாலே மலையில எதை சேவித்தாலும் அந்த பெருமாளையே சேவித்ததாக ஆகிறது. மலையில தீர்த்தமோ க்ஷேத்திரமோ மரமோ மலையோ பெருமாளோ எதை சேவித்தாலும் பெருமாளை சேவித்த பலன் கிடைக்கிறது, அவனுக்கு பாபங்கள்லாம் கழிஞ்சுடுறது. அதனாலதான் மலை பெருமாள் அப்படின்னு சொல்றது. இப்ப தெரியறதா ஏன் மலை தான் பெருமாள்னுட்டு? மலையில இருக்கக்கூடிய அத்தனையாவும் பெருமாளே விசேஷமா இருக்கிறபடினாலே மலை தான் பெருமாள், பெருமாள் தான் மலை. சுவாமி இந்த பிராசுரத்தை ரகசியத்ரய சாரத்திலே ஸ்தான விசேஷாதிகாரத்திலே சாதித்தார். 43வது பாசுரம் இது அதிகார சங்கிரக பிரபந்தத்திலே. பாகவதர்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடம் எது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த ஸ்தான விசேஷ அதிகாரம். அப்படி விசேஷமான ஸ்தானங்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஆராத அருளமதம் புதிந்த கோயில்னுட்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய பெருமையை விளக்கிறார். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னுட்டு திருவேங்கடமலையனுடைய பிரபாவத்தை விளக்கிறார். உத்தம அமர்த்தலம் அமைத்ததோர் எழுத்தனுட்டு காஞ்சிபுரத்தினுடைய பிரபாவத்தை விளக்கிறார். அதிலே திருவேங்கடமலையனுடைய பிரபாவத்தை விளக்க வந்த பாசுரம் தான் இப்போ நாம் அனுபவிச்சுருக்கிற இந்த பாசுரம். சுவாமி தேசிகன அப்பைய தீட்சிதர் கொண்டாடுற போது ஆச்சரியமா ஒரு வாக்கியத்தை சொல்லி கொண்டாடுவார். இத்தம் விசந்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே. சுவாமி தேசிகனுடைய பாசுரங்களிலோ ஸ்தோத்திரங்களிலோ அவருடைய கிரந்தங்களிலோ இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லிலும் சிந்தித்து அறியக்கூடிய கருத்துக்கள் நிறைய உண்டு அப்படின்னு கொண்டாடுறார். அந்த மாதிரி நாம எல்லாம் சாதாரணமா இந்த கண்ணனடியை நமக்கு காட்டும் வெறுப்புன்னு சொல்லக்கூடிய பாசுரத்தை ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சுடலாம். ஆனால் நம்முடைய மந்தமதிக்கே இதுல இத்தனை அர்த்தங்கள் புலப்படும் போது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்திலே எவ்வளவு அர்த்தங்கள் இருந்திருக்கும் இந்த பாசுரத்தை அருளி செய்த போது. அதனால சுவாமியினுடைய வாக்கிலே இருந்து வரக்கூடிய ஒன்னொன்னுத்திலும் ஆழமான எத்தனையோ அர்த்தங்கள் பதிந்து கிடக்கும். அதனாலத்தான் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வுன்னு பிள்ளலோகாச்சாரியர் கொண்டாடினர். அப்பேற்பட்ட வசந்த பாசுரம். கண்ணன் அடிகினை எமக்கு காட்டும் விற்பு. கிருஷ்ணனான கண்ணனான திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை எனக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மலை. கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு. மகா பாபிகளான நம்முடைய புண்ணியம் பாபம்னு சொல்லக்கூடிய ரெண்டு கொடிய விலங்குகளையும் கூட ஒழிக்கக்கூடிய மலை. தின்னமிது வீடன்ன திகழும் வெறுப்பு. ஒரு சந்தேகமும் இல்லை, சாட்சாத் இது ஸ்ரீவைகுண்ட லோகம்தான், மோட்ச லோகம்தான் அப்படின்னு சொல்லும்படியான பெருமைகளை உடைய மலை. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செழிந்த வெறுப்பு. எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் தான் எப்படி தெளிவா பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி தீர்த்தமாடினவாலையும் தெளிவிக்கக்கூடிய தீர்த்தங்கள் செறிந்து கிடக்கக்கூடிய மொய்த்து கிடக்கக்கூடிய மலை. புண்ணியத்தின் புகழிதன் அப்புகழும் வெறுப்பு. புண்ணியமே இங்குதான் வாசம் பண்றதோன்னு சொல்லும்படியா புண்ணியத்துக்கே வாசஸ்தானமாக திகழக்கூடிய மலை. பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. ஸ்ரீவைகுண்டத்திலே அனுபவிக்கக்கூடிய நிரந்தரமான பகவத் ஆனந்த அனுபவத்தை எல்லாம் கூட இங்கேயே இப்போதே தரக்கூடிய மலை.
விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு. நித்திய சூரிகளாலும் தேவர்களாலும் நம்மை போன்ற பூலோகவாசிகளாலும் கூட விரும்பி சென்று சேர்ந்து அடையக்கூடிய, தொழப்படக்கூடிய, வசிக்கக்கூடிய, சேவிக்கக்கூடிய மலை. வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. இதுவரைக்கும் சுவாமி எந்த மலைன்னு பேரை சொல்லல, இப்ப சொல்ற வேதத்திலே புகழப்பட்டதும் வேதமே மலையாக விளங்குவதுமான வேங்கட வெற்புன்னு சொல்லக்கூடிய இந்த வசந்த மலை. இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் என்ன? பல பெருமைகள் நிறைந்துள்ள இந்த திருவேங்கடமலை பிரபன்னர்களுடைய, பாகவதர்களுடைய வாசத்திற்கு தகுந்த ஸ்தானம் அப்படின்னு நிர்வாகம் பண்றார் சுவாமி. இதுல கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சுவாமி சாதித்ததற்கு எதுக்கு திருவேங்கடமுடையான கண்ணன் சொல்றாருன்னு அதுக்கு நிறைய அனுபவங்கள் பார்த்தோமோ இல்லையோ. அதுல பிரதானமானது என்னைக்கும் மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, தர்ஷயன் பாணி நைகேனா தட்சிணேன வருஷா கபிஹி பத பத்மம் சுராராத்யம் கதிஷ்ச பரமாம் நிருணாம் கடின்யஸ்தகரேனாபி நிஜ பாதாப்ஜகாமினாம் நிருணாம் பவபயோராசிம் கடிதக்னம் பிரதர்ஷயன். எம்பெருமான் தன்னுடைய இடுப்பிலே தன்னுடைய திருக்கையை வைத்து காட்டிக்கொண்டு, ஒரு திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு நமக்கெல்லாம் இன்னைக்கு சைவ சாதிக்கிறான் அர்ச்சாவதாரத்திலே சீனிவாசனாக. அதனாலே என்ன சொல்ல வரான் பெருமாள், என்னுடைய திருவடியை நீ ஆசிரியத்து சரணாகதி பண்ணினாயானால் அதனுடைய பலனாக இந்த சம்சார மண்டலத்தை, இந்த சம்சார மண்டலம் உனக்கு முழங்கால் அளவுதான், இடுப்பளவுதான், அதனை எளிதில் கடந்து விடலாம். என்னுடைய திருவடியிலே உனக்கு நித்தியவாசம் கிடைக்கும், சீவைகுண்டம் பிராப்தமாகும்னு நமக்கெல்லாம் சொல்லிண்டு பெருமாள் அங்க சைவ சாதிக்கிறான். இதைத்தான் சரம ஸ்லோகத்திலே சொன்னான் கீதோபதேசத்தின் போது. அன்னைக்கு விபவாவதாரத்திலே அன்னைக்கு சொன்னவன், ஸ்லோகமா சொன்னவன் இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலே சதா சர்வகாலமும் அதை வந்து அபிநயித்து காட்டி கொண்டிருக்கிறான். அதனால அவன் கண்ணன் அப்படின்ற இந்த உசந்த அர்த்தத்தை மட்டும் என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.